சிவன சாமியோ நீ கொடுத்த பூமி பைய பைய முன்னேறு கைய கொஞ்சம் காமி பைய பைய முன்னேறு கைய கொஞ்சம் காமி ஆண்டவன சாமியோ நீ கொடுத்த பூமியோ பைய பைய முன்னேறு கைய கொஞ்சம் காமி பைய பைய முன்னேறு கைய கொஞ்சம் காமி சாமி வந்தாலும் எங்க முத்து சாமி ஆவாரோ பத்துக்கு நூறு தந்தாலும் நல்ல பாதைய மாத்தி போவாரோ பத்து சாமி வந்தாலும் எங்க முத்து சாமி ஆவாரோ பத்துக்கு நூறு தந்தாலும் நல்ல பாதைய மாத்தி போவாரோ அடக்கமான குணத்துக்கொரு அடைக்கலமாய் வந்தவரோ அடக்கமான குணத்துக்கொரு அடைக்கலமாய் வந்தவரோ அண்ணன் தம்பி ஒத்துமையே அளந்து காட்டும் நல்லவரோ அண்ணன் தம்பி ஒத்துமையே அளந்து காட்டும் நல்லவரோ ஆண்டவனே சாமியோ சாமி எத்தனை சாமி வந்தாரோ எத்தனை சாமி போனாரோ அத்தனை சாமி ஒன்னா சேர்ந்து ரத்தின சாமி ஆனாரோ எத்தனை சாமி வந்தாரோ எத்தனை சாமி போனாரோ அத்தனை சாமி ஒன்னா சேர்ந்து ரத்தின சாமி ஆனாரோ அமைதிக்கு ஒரு களஞ்சியம் அன்புக்கு ஒரு பொக்கிஷம் பொறுமைக்கு ஒரு சமுத்திரம் புகழுக்கு ஒரு கோபுரம் அமைதிக்கு ஒரு களஞ்சியம் அன்புக்கு ஒரு பொக்கிஷம் ஆண்டவன சாமி நீ கொடுத்த பூமி பைய பைய முன்னேற கைய கொஞ்சம் காமி பைய பைய முன்னேற கைய கொஞ்சம் காமி ஆண்டவன சாமி சாமி தெரியாம செய்யறதுக்கு பேர் தான்டா திருட்டு திருஞ்சி செஞ்சா திருட்டு இல்ல நீ திருடுனது உண்டா உண்டுங்க இதுவரைக்கும் நம்ம பண்ணையில இத்தனை வருஷமா திருட்டு திருட்டு கிடையாது இன்னைக்கு இந்த பையன் முளைச்சிருக்கான் இந்த பையன் இங்க இருந்தா நம்ம பண்ணை ஆட்கள் கட்டு போவாங்க வேண்டாம் மறைக்கிற உனக்கு வேலை கிடையாது அவன் அடி நெல்ல திருடல இருக்க ஏன் வேலை விட்டு போக சொல்ற நெல்ல திருடல இருக்க என்ன பண்ணு நெல்ல திருடத்துக்காக தான் அடிச்சு விட்டியே மறுபடியும் ஏன் வேலை விட்டு போக சொல்ற என்னப்பா முடிக்கிற ஒரு குத்தத்துக்கு ரெண்டு தண்டனையா இல்ல ஒரு குத்தத்துக்கு ஒரே தண்டனை தான் கொடுக்கணும் ஆமா நான் சொல்றது நல்லா மனசு வச்சுக்கமா வேலைக்காரங்களை அடிக்கவே கூடாது அப்படி அடிச்சு விட்ட அவங்களை வேலையை விட்டு வெளியே போக சொல்லக்கூடாது அப்படி வெளியே போக சொல்ல வேண்டிய முடிவுக்கு வந்துட்ட அவங்கள தொடக்கூடாது இப்போ உன் பிள்ளைகளை அடிக்கிற எதுக்காக அடிக்கிற அவங்க திருந்தணும் நல்லா வரணும் நம்ம கூடவே இருக்கணும் அந்த விதத்தில் அடிக்கிற
அதே நினைப்புல வேலைக்காரன் அடிக்கு பரவாயில்ல தப்பு கிடையாது ஆனா இப்ப அவன் செஞ்ச ஒரு குத்தத்துக்கு நீ ரெண்டு தண்டனை கொடுத்த அது உன் பேர்ல தப்புதான் தப்புதான் போய் மன்னிப்பு கொடு நான் தெரியாதனமா உன்னை அடிச்சு வேலையை விட்டு வெளியே போற சொல்லிட்டேன் அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோ ஏல அவன மன்னிப்பு கொடு என்ன பேசணும் கிரா நீ மன்னிப்பு கொடு ஆண்டே நான் தெரியாம திருடிட்டேன் ஆண்டே ஏ ஏ போய் என்னடா நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவங்க வேலை கவனி मोरो दिनचरी मनुष्ट புள்ளைகளை பெத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதானே தெரிஞ்சுக்க வேண்டியதானே யார பத்தி பெரியவர் பேசலாம் தெரியுமா உனக்கு ஏன் புரியாம என்ன உங்கள பத்தி தான் ஏன் பேசலாரு அது புரியுமா உனக்கு நீங்க தான் புரியவீங்களே நம்ம பயலுவ பட்டணத்துல படிக்கறானுல்ல அந்த படிப்பை நிறுத்திட்டு விவசாயத்தை கவனிக்க சொல்லடான்னு சொன்னாரு நான் கையில கால்ல விழுந்து புள்ளைய படிப்பு நிறுத்த வேண்டாம்னு கேட்டேன் அவள தாண்டி दिनसरी இது நியாயமா பாவம் இல்லையா அப்படின ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா நான் ஆமா சொல்றியாடா நான் நியாயம் கேக்குற ரோக்கிதிரே என்னنده வீட்ல வச்சிருக்கீங்க ஏன் என்னன்னு கேக்குறேன் நான் கேட்ட நியாயமும் போறும் அரக்கட்டன பண்ண போய் கால விழுந்து எந்திச்சது போறும் அம்மா சித்தப்பா நீ இப்படி இந்துடாங்க நிக்கறானா ஒரு நிமிஷம் வந்துட்டு போம்மா போயேடி ரெண்டு பேரும் தான் கூப்பிடுற வாங்க பின்னா அண்ணா அழைப்பு உங்களுக்கு தான் வந்திருக்கு வாங்க இன்ன அடிச்சு பெரிய ரொம்பமா வந்து வந்துட்டேன் मनिपुट மிராசார் பண்ணையால அடிச்சா உடைச்சா மரத்துல கட்டி வச்சு தோல உரிச்சா நீ கதை தான் நினைச்சு பார்க்க முடியுமா ஒரு மிராசார் பண்ணையால அடிச்சு விட்டு கையங்காலம் உருப்படியா வீடு வந்து சேர முடியுமா இந்த வீட்டுக்கார வந்திருக்காருமா எதுனால நம்ம பண்ணையால பண்ணையாலாம் மதிக்காம தாயா புள்ளையா மதிச்சு பழகுறோம் பாரு அதனால வந்து சொல்லிருக்காரு நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் நான் பண்ணையால காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது ரொம்ப சரிங்க இப்பதான் மனசுல பட்டுச்சு அது சரி கேட்டியம்மா இப்பதான் மனசுல பட்டுச்சான் அம்மா நான் ஏன் இந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் பேசாக்குறேன்னா वर वर उड़म मुड़े वीटकार ना कृष्णारामान ओयुटा ओडिया उड़ा
மறந்து போயிட்டேன் அம்மா கொஞ்சம் தோப்புலும் போயிட்டு வரணும் குறை எடுத்துக்கோங்க இப்போ தோப்பு போறீங்களா ஆமா உச்சி வெயில மண்டே புளக்கறப்ப அடிக்குது அதனால தான் நான் குறை குடுத்தோம் அது சரி இந்த வெயில்ல போய் பாக்கும்படி அங்க அப்படி என்ன வேலை அதுமா சொல்லி வச்சா போல நம்ம தோப்புலயே தினசரி எண்ணெய் திருட்டு போகுது அது இந்த நேரத்துல போனாதான் யாரு என்ன சமாச்சாரம் கண்டுபிடிக்க முடியும் இத அவங்க கிட்ட சொன்னா போக மாட்டாங்களா அம்மா இப்போ நான் செய்யற வேலை எல்லாம் உன் வீட்டுக்காரனால செய்ய முடியாதுன்றதுக்காக நான் செய்யல ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன் முடியலன்னு வரப்போ நானா ஒதுங்கிறேன் குறைவு என்ன தேடுறீங்க இல்ல அந்த கால் கட்டை எங்க வச்சிட்டேன் பா இது எங்க இருக்கு ஓ அங்க இருக்கோ அட அதை ஏன்பா கையில எடுக்கிற முதலாளி நீங்க இப்படியே தினசரி மணிக்கணக்கில் இங்க வந்து நின்னுண்டு எழுத்தாத்தியே பாத்துட்டு இருக்காரு அப்படி என்ன இருக்கு எழுத்தாத்துல கணக்க பிள்ளை நான் பாக்குறது அந்த வீட்டு இல்லையா அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்களே ரெண்டு கிடப்பசங்க அவங்களுடைய ஒத்துமையை பார்த்து ஆச்சரியப்பட்டு அசந்து போய் நிக்கிறீங்க ஏ கணக்க பிள்ளை இந்த காலத்துல அண்ணன் தம்பி ஒத்துமை எது வரைக்கும் கல்யாண காட்சி வரைக்கும் தானே டச்சால் இந்த வீட்டுல இருக்க கிளப்பசங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாண வயசு வந்து கூட இவனுங்க ஒத்துமை குறையலையா ராமா மதுரை மீனாட்சி இந்த பாருங்க நீங்க இப்படியே எழுத்தாத்து ஒத்துமையை பார்த்து அசந்து நிக்கிற நேரத்துல நம்ம விவகாரங்களையும் கொஞ்சம் கவனிச்சு எழுதா நமக்கு அது எவ்வளவு ப்ராஃபிட்டபிளா இருக்கும் நமக்கு என்ன விவகாரம் இந்த வந்துருங்க நமக்கு என்ன விவகாரமா நம்ம என்ன அரிசி கடன் மட்டும் சேர்த்துட்டு இருக்கோம் விவகாரம் இருக்கிறீங்க என்ன சேர்த்து எடுத்துட்டு இருக்கோம் என்னையா விவகாரம் ஒன்னா ரெண்டா உள்ள மாயா பேசணும் என்னையா விவகாரம் ஊரை சுத்தி கடனை வச்சிருந்து என்ன விவகாரம் கேட்கிறீங்க என்ன இருக்க என்னையா ஊரை சுத்தி கடன் கையில கிடைக்கிறப்ப கொடுத்தா போது கையெழுத்து போடாம வாங்கின கடன்களை கையில கிடைக்கிறப்ப கொடுக்கல நீங்க கையெழுத்து போட்டு பேங்க்ல இருந்து வாங்கிருக்கே அந்த கடல்ல இருந்து இந்த ஜென்மாவில் நம்ம மீள முடியுமா மீள முடியாதா என்ன முடியாதுன்னு இவ்வளவு அலட்சியமா பேசுது தொகை எவ்வளவு 2,02,00,000 இருக்கட்டும் ஐயா அதுக்கு இப்ப என்ன இப்ப என்னன்னு கேட்டீங்களா அந்த 2,00,000 கட்ட வேண்டிய நேரத்துல கட்டலங்கிற கேஸ் கூட பிராடு கேஸா சேர்த்து பேங்க் காரன் கோர்ட்ல சூட்ட ஃபைல் பண்ணிட்டான் எப்ப இன்னைக்கு காலையில தான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டார் கொண்டவர மகள ஆமா இது எப்படி பிராடு கேஸ் ஆகுனா அது எப்படின்னு கேட்டீங்களா நீங்க உமை மூட்டைகளுக்கு மேல நெல்லு மூட்டைகளை அடுக்கி எல்லாமே நெல்லு மூட்டைன்னு சொல்லித்தானே பேங்க் இருந்து பணத்தை வாங்கியிருக்கு ஆமா அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையோ ஆமா அது அவன் பிராடு கேஸ் அத்தனை கூட்டு போவா எப்படியா பிராடா இதெல்லாம் பிசினஸ்ல சகஜம் ரொட்டேஷன் பிரட்டல் பிசினஸ் பிறண்டு இருந்தா ஹாப்பியா இருந்திருக்கும் நெல்லு மூட்டை பிறண்டு போச்சு உமி மூட்டை தெரிஞ்சு போச்சு பிராடு தானே விடுவனும் என்ன ஸ்லோவா மூவ் பண்றே குயிக்கா மீள்றதுக்கு வழி பாருங்க மீள்றதுக்கு வழி இருக்கையா இப்படி எதுக்காக எதிர்த்து விட்டியே பாத்துக்கிட்டு நிக்கிறீங்கன்னு கேட்டையே அந்த வீட்டுல தான் இருக்கு நம்ம 2,00,000 ரூபாய் அது இப்படி நமக்கு கிடைக்கும் ரெண்டு கிளப்பசங்களுடைய ஒத்துமை என்னைக்கு உடையுதோ அன்னைக்கு அடையுது என் கடன் கணக்கப்பில நம்ம சுந்தரம் வந்திருக்கா ஐயா சுந்தரம் வந்தா என்ன நாம அந்த சுள்ளா நிக்கிறோம் என்னடா சுந்தரம் திடீர்னு வர ஏதாவது சமாச்சாரம் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பார்ட்டி வந்திருக்கான் 10,000 ரூபாய்க்கு அவங்க கிட்ட 7 o'clock பேட் இருக்கு அதை நாம அப்படியே வாங்கலாம் வாங்கிட்டோம்னா 20,000 to 30,000 ரூபாய் நம்ம கெயின் வரும் கேஷ் எடுத்துக்கலாம் பிளேட் வாங்குறதுக்கு கேஷ் கேக்குறடா நாங்களே இங்க ஒரே ஷேவ் ஆயி போய் உட்கார்ந்துருக்குமே ஏது கேஷ் சும்மா என்ன விஷயம் தெரியாம எடு பாத்திக்கிறோம் பாட்டி போயிட போறோம் பா என்னடா இது தங்க வரைக்கும் சாதாரணமா கிடைச்சிட்டு வேற திடீர்னு என்கிட்ட வந்து பணம் கட்டினா எங்கடா போவேன் அது சரி தங்கத்தை கடத்தினா எங்கிட்ட எப்பவும் கேஷ் கையிலேயே இருக்குமா எடுப்ப விளையாடாதப்பா பின்ன எங்கையில மட்டும் எப்பவும் கேஷ் இருந்துகிட்டே இருக்கா மரத்துல குந்தி இருப்பத சின்ன பாப்பா எங்க சின்ன பாப்பா அவ தெரிஞ்சுகிட்டா சிரிச்சுகிட்ட என்ன பாப்பா எடுத்த ஊட்டு பாப்பா என் பாட்டு சத்தம் கேட்டுதுன்னா சின்ன பாப்பா எங்க சின்ன பாப்பா அவ ஆட்டத்தோடு அபிநயத்தை புடிச்சு பாப்பா என் பாட்டு சத்தம் கேட்டுதுன்னா சின்ன பாப்பா எங்க சின்ன பாப்பா அவ ஆட்டத்தோடு அபிநயத்தை புடிச்சு பாப்பா கொடுங்கோடையில குழுகுழுங்குற குமரி பாப்பா எங்க குமரி பாப்பா பனிவாடையிலே வெது வெ
வயசுங்கிற வயசு பாப்பா நல்ல வயசு பாப்பா கொடும் கூடையிலே குழுகுழுங்கிற குமரி பாப்பா எங்க குமரி பாப்பா பனிவாடையிலே வெது வெதுங்கிற வயசு பாப்பா நல்ல வயசு பாப்பா ஏ ஆசையெல்லாம் நீதான் சின்ன பாப்பா எங்க சின்ன பாப்பா ஐயோ எனக்கு அப்படி இருக்குதம்பா அறிவு பாப்பா நல்ல அழகு பாப்பா ஏ ஆசையெல்லாம் நீதான் சின்ன பாப்பா எங்க சின்ன பாப்பா ஐயோ எனக்கு அப்படி இருக்குதம்பா அறிவு பாப்பா நல்ல அழகு பாப்பா இறங்கி வந்து எதுக்கு நின்னா சின்ன பாப்பா எங்க சின்ன பாப்பா நீங்க இங்கே எப்படி வந்தீங்கன்னு என்ன கேப்பா நான் இறங்கி வந்து எதுக்கு நின்னா சின்ன பாப்பா எங்க சின்ன பாப்பா நீங்க இங்கே எப்படி வந்தீங்கன்னு என்ன கேப்பா நான் அக்கம் பக்கம் பார்க்கையிலே சின்ன பாப்பா எங்க சின்ன பாப்பா இங்க யாரும் இல்லே சொல்லுங்கன்னு வாய பாப்பா என் வாய பாப்பா நான் அக்கம் பக்கம் பார்க்கையிலே சின்ன பாப்பா எங்க சின்ன பாப்பா இங்க யாரும் இல்லே சொல்லுங்கன்னு வாய பாப்பா பாப்பா நான் போட்டுக்கவா அத போட்டுக்கவா நான் போட்டுக்கவா தாலியின்னா சின்ன பாப்பா எங்க சின்ன பாப்பா சத்தம் போட்டுக்கோன்னு கழுத்த மெல்ல நீட்டி பாப்பா கழுத்த நீட்டி பாப்பா நான் போட்டுக்கவா தாலியின்னா சின்ன பாப்பா எங்க சின்ன பாப்பா சத்தம் போட்டுக்கோன்னு கழுத்த மெல்ல நீட்டி பாப்பா கழுத்த நீட்டி பாப்பா பாபா பாபா நான் தென்ன மரத்துல குத்தி இருப்பத சின்ன பாப்பா எங்க சின்ன பாப்பா அவ தெரிஞ்சுக்கிட்டா சிரிச்சுக்கிட்ட என்ன பாப்பா எடுத்த வீட்டு பாப்பா யாராவ ஓ நெல்லுகாரர் ஏகாமிரத்தின் தம்பி மனோகரனும் அப்பா மனோகரா அடே 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 மெதுவா 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 முள்ள 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 இறங்கு ஏறும் போதான் குறுக்கு வழி இறங்கும் போதாவது நேரான வழி வா 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 மெதுவா வா பயப்படா வா நான் என்ன நினைச்சேன்னா எவனோ விக்கிறதுக்காக தான் என் தோப்புல திருடுறான்னு நினைச்சேன் நான் விக்கிறதுக்காக திருடலைங்க பெரிய ஐயா பசி தாங்க முடியாம தான் பறிச்சு சாப்பிட்டு தெரியுது நான் பார்த்தனேப்பா அப்படி பசி தாங்க முடியாம நீ என் தோப்புல ஐந்து பயந்து சாப்பிடுற அவசியம் இல்லை இந்த இது இந்த தோப்பு சாவி உன் கையில கொடுத்துடுறேன் இதுமே நீ ராஜாவாட்டம் வந்து உன் இஷ்டத்துக்கு பறிச்சு சாப்பிடு ஆனா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமோ வேற ஒண்ணும் இல்லப்பா நீ இளநீ சாப்பிட்டு விடுங்க அந்த மட்டைகளை பல இடத்துல வீசியாம ஒரே இடத்துல போட்டு வச்சிட நான் குந்துனாப்புல எடுத்துட்டு போயிடுவேன் ஏன்னா எனக்கு வயசாக போச்சு இல்லைன்னா நீ போற இடத்துல வந்து நான் போயிட்டு போயிடுவேன் அது செய்ய முடியுமா உன்னால செஞ்சு 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 இந்த இந்த சாவி வச்சுக்க இந்தப்பா வச்சுக்க ஆமா இப்ப ஏன் என் காலில் விழுந்த நான் திருடி திருந்தது தப்பு தாங்க அத நீ உணர்றியோ நல்லா உணர்றேங்க ஆமா உங்க அண்ணன் ஒரு பெரிய மில்லுக்கு சொந்தக்காரனாச்சே நீ அவன் வீட்டுல நிம்மதியா சாப்பிட்டு இருக்கலாமே எங்க அண்ணன் ஊரெல்லாம் பண்ற மோச நாசத்தை பார்க்கும் போது அவன் வீட்டுல சாப்பிடுறதே பாவம்னு எனக்கு படுதுங்க அப்படியா அப்போ வேற எங்கேயாவது வேற செஞ்சு சாப்பிடுறது எங்க அண்ணன் பேர சொன்னாலே எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படியா அப்ப நான் வேலை தரேன் சரியோ செய்யறாங்க என்ன வேலைங்க வேற ஒண்ணும் இல்ல என் கூடவே சுத்த வேண்டியது நம்ம வீட்டுல சாப்பிட வேண்டியது செய்ய முடியுமோ செய்யறேங்க அவங்க வீட்டுக்கும் அவருக்கும் ஒத்துக்கலையா அதனால பசி தாங்க முடியாம நம்ம தோப்புல இளநீ பசி சொல்றது
ஐயோ பாவம் வயசு புள்ள எத்தனை நாளைக்கு தான் அது பட்டியா கிடக்க முடியும் அதாம்மா அதான் யோசனை பண்ணிதாம்மா அப்பா இனிமே தோப்புல புந்து இறந்து திங்காத பசி எடுக்கிறப்போ நேரா வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு போகணும்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன் அதாவதுமா ஏதோ அவனால முடிஞ்ச வேலை செய்ய சொல்லி வேடா வேலைக்கு ரெண்டு சோத்த போட்டுலாமோ இதெல்லாம் நல்லா இருக்கு இந்த பிள்ளைக்குன்னு தனியா ஒரு பானை வச்சு பொங்க போறேன் நம்ம பிள்ளைகளோட ஒரு பிள்ளையா இருந்து இதுவும் சாப்பிட்டு போட்டுமே அவ்வளவுதான் அப்பா பெரிய உத்தரவு கிடைச்சாச்சு இனிமே நீ இங்கே இருக்கலாம் வா சோறு இளனிய திருடிச்சுன்னா அப்படின்னு பெரியவங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வரவே இல்லை பருத்து சாப்பிட்டாமான்னு தான் சொன்னேன் என்னடி இது பெரிய புலவம் அவளாட்டு படப்பிரிவனை பண்ணிக்கிட்டு இருக்க இன்னைக்கு சொல்றேன்டி திருட்டு பயல வீட்டுல சேர்க்கக்கூடாது திருடுனதை எப்போதும் சும்மா இருக்காது இது என்னுடைய பெரிய அனுபவத்துல இருந்து சொல்றேன்டி அம்மா யாரோ பெரியவங்களுக்கு பெரிய பெரிய அனுபவம் எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா எனக்கு இருக்கிற சின்ன அனுபவத்தை வச்சு சொல்றேன் ஒரு மனுஷனை விடாம பாதிக்கிறது மூணு குணம் தான்மா ஒண்ணு குடி சூது சரி மூணாவது வீடு ஆனா திருட்டு அப்படி இல்ல திருடிட்டே இருக்கான் பாரு அவனுக்கு வேண்டியது கிடைச்சதா அப்புறம் திருட மாட்டான் அதை பத்தி ஒன்னு சொன்னீங்களே நான் உங்ககிட்ட ஒன்னும் பேசலையே நான் அனத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன் சொல்லுங்க அம்மா நான் இந்த பையனை ஏன் இருக்க சொன்னேன்னா நான் தான் சொன்னேன் பாரு கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்னு அதனால வெளியே போகும்போது துணைக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க சொன்ன உடனே நானும் அந்த புள்ள இருக்கட்டும்னு ஒத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் அம்மா சரியா வண்டி மாடு வக்கீலாம் நிக்குதுங்க அள்ளி போட்டுங்க பாருப்பா மாட்டுக்கு நீ போடு உனக்கு அம்மா போடுவாங்க என்னடா இது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தேவையா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் வேலை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா என்னடா மோசம் மோசமா இங்கிலீஷ்ல ஃப்ராட் அவன் பல்லெல்லாம் கேள்வி ராஸ்கல் என் மானம் போகுதாடா வீட்டுக்குள்ள சமையல் கட்டு வரைக்கும் விட தயாராயிட்டாங்க இதை காட்டிலும் ஒரு கௌரவம் வேணும் உனக்கு இது கௌரவமா இருக்கலாம்டா என் கௌரவம் என்ன ஆகுறது இல்லாத உன்னை இருக்கதான் நினைச்சுக்கிட்டு ஏன் அவதிப்படுறேன் அப்ப எனக்கு கௌரவமே இல்லையா இருக்கதான் நினைச்சு அது பெரிய தப்பு அவ்வளவு தூரத்துக்கு தயாராயிட்டேன் பாக்கலாம்டா இந்த பெரியவர் உனக்கு எத்தனை நாளைக்கு சோறு போடுறாருங்கிறத நான் பாத்துறேன்டா அப்படி பெரியவர் சோறு போட மறுத்து நான் உன் வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு பேசிக்கலாம் அது வரைக்கும் நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்க போடா வழிகட்ட வேலை படி தெரிஞ்ச என்கிட்ட வரபடா அப்ப பாத்துக்கிறேன் இடியட் எனக்கு தம்பியா பிறந்தானே வண்டி கட்டிட்டு ரயில் அடிக்கு போய் அவங்களை கூட்டிட்டு வரலான்னு இல்ல வண்டி ஓட்ட தெரிஞ்ச பையன்கள்லாம் வயல் வழிக்கு போயிட்டானுங்க உனக்கு வண்டி ஓட்ட தெரியும்ல நல்லா ஓட்டுவாங்க அனுப்புவன போலாம் நம்ம பாப்பா கூட வரேன் சொல்லுது போயிட்டு பாப்பா வீட்டு
இந்த மாதிரி உடுப்புகளை போட்டுக்கிட்டா வேறு மாதிரி உட்கார வசதிப்படாதோ? எப்படி வேணாலும் உட்காரலாம் பெரியப்பா, ஆனா இந்த டிரெஸ் கண்ணா பின்னான்னு கசஞ்சு அசிங்கமா போடு. கசக்கப்படாதப்பா, இந்த மரியாதை கிரியான்னு சொல்றாங்களே அதெல்லாம் கசங்கனா பின்னாலும் சரிப்படுத்திக்கலாம். டிரெஸ் கசங்கனா சரிப்படுத்த முடியுமா? போட்டோம். ஏன்பா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி? எல்லாம் அடியோட மாறி போச்சு பெரியப்பா. எதுப்பா? அசிச்சு மாறினது மெட்ராஸோ? சரி, எப்படி மாறி போச்சு? தெரியப்பா, மெட்ராஸ்ல கிண்டிக்கு சைதாப்பேட்டுக்கு இடையில ஒரு பெரிய பாலம் கட்டிருக்கான் பாருங்க. ஏக காலத்துல ஒரு 15 பஸ்ஸும் 15 லாரி அப்படி ஒன்னா போயிட்டு ஒன்னா வந்துடும். அதே பிரிட்ஜ்ல சைக்கிள் போறதுக்கு வர்றதுக்கு சப்ளை சப்ளை ரூட். அதே பாலத்துல ஜனங்க நடக்கிறதுக்கு அந்த ரூட் ஆட்டா. இவ்வளவு பெரிய பாலமா? ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் பிரிட்ஜ். ஹவ் வாட் எ பிரிட்ஜ். என்ன பாலம்? அந்த பாலத்துல அப்புறம் என்ன விசேஷம் பெரியப்பா? அந்த பாலத்துக்கு மத்தியில நின்னு பார்த்தா கிண்டி ரேஸ் கோர்ஸ் வியூ அப்படி பியூட்டிஃபுல்லா தெரியும். அப்படின்னா ரேஸ் கோர்ஸ்னா தெரியாதாப்பா? தட் மீன்ஸ் குதிரை பந்தய மைதானம். ஓ, குதிரை பந்தய மைதானமும் தேவைதானே? ஏன்பா, அந்த மைதானத்துக்குள்ள எல்லாரையும் விடுவாங்களோ? அவ என்னப்பா உள்ள விடுறது? தென்றதுக்கு தூக்கி இருந்தா எவன் வேணாலும் விடுற போலாம். ஆனா எல்லா ரேட்டையும் பாக்குறதுல அத்தனை இல்ல. கவர்னர் கப் 2000 கிண்ணீர், இந்த ரெண்டு ரேட்டையும் பாக்காதவன் மனுஷனே இல்ல. ஆமா, ஏன்பா இந்த சினிமா ஆடுதுங்கிறாங்க, அந்த ஆட்டம் பட்டத்துல அதிகமும். நீங்க சுத்த யூஸ்லெஸ். பெரியப்பா பெரியப்பா, ஏண்டு பெஸ்ட் இங்கிலீஷ் பிட்டர்லாம் மெட்ராஸ்ல ஃபர்ஸ்ட்ல ரிலீஸ் பண்றான். சமாச்சாரம், அமெரிக்கன் ஹாலிவுட்ல இருந்து சினிரமா டெக்னிக்கலர் சினிமா ஸ்கோர் அத்தனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கான் பாருங்க. பெரியப்பா என்ன? அதுல ஒரு பொண்ணு வர்றா பெரியப்பா, அவளுடைய பாடியும் அந்த ஷேப்பும் எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு பூரா அவளை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் பெரியப்பா. மாட்டிய கிரேஸ் என்ன கிரேஸ் என்ன கிரேஸ் என்ன கிரேஸ்? ஆமா, அப்படின்னா கிரேஸ்னா அதுக்கு தமிழ்ல வார்த்தையே கிடையாது பெரியப்பா. அந்த கிரேஸ நேர்ல பார்த்தாதான் புரியும். பெரியப்பா உடம்புல பிங்க் கலர்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி போட்டுட்டான் பாருங்க. என்ன பெரியப்பா முடிக்கிறீங்க? நான் சொல்றது புரியல? புரியலையாப்பா. நம்ம உடம்புல தோல் இருக்குல்ல? இருக்கு. அந்த தோல் நேரத்திலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு துணி தச்சு போட்டிருக்கான். அதான் தோல் இருக்கப்பா, மறுபடியும் அதே நேரத்துல துணி எடுத்து. கரெக்ட் பெரியப்பா, தட் இஸ் சஸ்பென்ஸ். இங்க வந்து என்னமோ தமிழ் படத்துல கதை வேணும் பாட்டு வேணும்னு கலந்து அடிச்சுக்கிறாங்களே, அந்த படத்துல அந்த பொண்ணு உடம்புல துணி இருக்கா இல்லையாங்கிற ஒரே ஒரு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு அப் டு இன்டர்வல் டெம்போ குறையாம பிக்சரை தள்ளிட்டு போயிருக்கான் பாருங்க. அவன் டைரக்டரா இங்க இருக்கிற பையனுக்கு டைரக்டரா பெரியப்பா? என்னமோப்பா, இதெல்லாம் நான் என்னத்த கண்ட பெரியப்பா? நான் சொன்னேன் அந்த பொண்ணு நடந்து வர மாதிரியே நம்ம சாதி பையன்
அப்படியே கிரேசா நடப்பான். சாணி பயல. ஆமா பிரியப்பா, தமிழாதல்ல அந்த பெயரை பியூட்டிஃபுல்லா குறுக்கி சாத்தா சாணின்னு கூப்பிடுறோம். சாணி நல்லா இருக்கு, லட்சணமா இருக்கு அப்பா. சாணி அத கொஞ்சம் நடந்து காட்டுப்பா. அவ பேர் என்ன தெரியுமா பெரியப்பா? விஷயம் ஒழுங்கா சரி. ஏன்பா இந்த வருஷம் அவங்க படிப்பு எல்லாம் எப்படி? பெரியப்பா இந்த வருஷம் பரீட்சை கேள்விகளுக்கு எல்லாம் கரெக்டா பதில் எழுதிருக்கோம் தெரியுமா? அப்படியா? சரி நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? சின்ன கேள்வி என்ன? என்ன கேள்வி நான் கேளுங்க, கண்டிப்பா பதில் சொல்றேன். எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் சொல்லுங்க பாப்போம். அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எட்டு கால் பூச்சிக்கு ரெண்டே கால். எப்படி? நாலு கால் ஒண்ணு, எட்டு கால் ரெண்டு. எட்டு கால் பூச்சிக்கு ரெண்டே கால் தான். எந்த கணக்குல சொல்ற? நாக்கால் ஒண்ணு, என் கால் ரெண்டு. உங்கால் ரெண்டு தான்டா. நான் கேட்டது எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால். மனோரா நீ சொல்ற எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்? கேள்விலேயே பதில் இருக்குங்களேன். விளக்கமா சொல்லு. எட்டு கால் பூச்சிக்கு எட்டு கால் தாங்க. அவ்வளவுதான். நினைச்சா போறாதா? நினைச்சது வெளியே சொல்றதுக்கு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் இல்லைன்னா தெரிஞ்சவனு ஒண்ணுதான், தெரியாத ஒண்ணுதான். அம்மா அவன் ஏன் நிக்கிற? வீட்டுக்கு போய் சோத்தை கீத்த போ. போங்களா, அதையாவது சுத்தமா செய். போங்கடா. வாங்கலேட்டா போடுறேன். அப்பா ஏன்பா? நாங்க செயல்ல வரும்போது வழி நடுக்கிற ஹெவியா டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இப்ப எங்களுக்கு பசி இல்லப்பா. இந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே இந்த ஊரை ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்களேன். குப்பரானே, வந்ததும் வராதுமா ஊரை சுத்தணுங்கிறாங்க, நீங்களும் போயிட்டு வாங்கடான்னு சொல்றீங்களே, என்ன என்னதெல்லாம்? ஏண்டி இப்படி அநியாயமா பேசுற? ஒரு வருஷம் கழிச்சு பிள்ளை எல்லாம் திரும்பி வந்திருக்கு, சொந்த ஊரை பாக்கணுங்கிற ஆசையில கேக்குறது. இங்க போயிட்டு வாங்கடா, கண்ணு வரும் பாவா கிடக்குறான். இதுங்க நடக்கிறத பார்த்து பார்த்தா பெரியவங்க உடம்பு மோசமா போயிட்டே இருக்கு. ஏண்டி என் பிள்ளைங்க நடக்கும் பெரியவர் உடம்பு மோசமா இருக்கு என்னடி சம்பந்தம்? சம்பந்தமா? ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சாலே பெத்தவங்க மனசு புண்ணடைஞ்சு போயிடு. உங்க மூணு பிள்ளைங்களுமே உருப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெரியவங்க மனசு உடையாம என்ன செய்யும்? அவங்க உடம்பு கெடாம எப்படி இருக்கும் அண்ணா? அப்படி என்ன நம்ம பிள்ளைங்க உருப்படாம நடந்துகிட்டு இருக்காங்க? என்னால புரிஞ்சுக்க முடியலடி. அதை நீங்களாவது புரிஞ்சுகிட்டா தான் அவங்க உடம்பு தேறிடும். அவங்க என்னமோ ஆள் அங்க சங்கமா தெரிஞ்சுகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க எதை பத்தி கவலைப்படுறாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? தன் காலத்துக்கு பிறகு இந்த பிள்ளைங்க எப்படி எப்படி இருப்பானுங்களோ, இந்த குடும்பம் என்ன ஆகுமோன்னு நினைச்சு நினைச்சு தானே நலிஞ்சுகிட்டே இருக்காங்க. எங்க விஷஜுரம் வந்தா கூட வெளியே சொல்றவங்களா அவங்க? வர வர எனக்கு உடம்பு முடியலம்மா அப்படின்னு அவங்க வாய். ஐயோ பாருங்க, எங்கடி இது கம்போனி நடக்க ஆரம்பிச்சாரு. இந்த காட்சியை நானும் இன்னைக்கு தானே பாக்குறேன். எது எப்படி வேணாலும் போட்டும், நான் இப்பவே போய் சாமியாரை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது மருந்து பயம் கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு சீக்கிரம் போடி. சாமியாரையா, பெரியவங்களை பாத்தீங்களா? ஏன், என்ன அவருக்கு? இன்னைக்கு அவரை பாத்தீங்களா இல்லையா? அவரை தினசரிதான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
சாமியார் ஐயா அவங்க கம்பு ஊனி நடக்க ஆரம்பிச்சாங்களே அந்த கன்றாவிய பாத்தீங்களான்னு கேக்குறேன். ஏம்மா கம்பு ஊனி நடந்தா என்ன என்னவா பெரியவங்க உடம்பு ரொம்ப கெட்டு போச்சு எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே உங்களுக்கு என்ன தெரியும் சோறு போடுற எனக்கு இல்ல தெரியும் உனக்கு என்னம்மா தெரியும் முந்தி என்ன சாம்பாருக்கு ஒரு தட்டு ரசத்துக்கு ஒரு தட்டு தயிருக்கு ஒரு தட்டுன்னு மூணு தட்டு சோறு போடுவேன் இப்ப முதல் தட்டிலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு எழுந்திருச்சு போயிடுறாரு அப்படியா இது மட்டுமா ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ள நாலு தடவை மூச்சு வாங்குது இப்படியே போயிட்டு இருந்தா இருமா அவருக்கு வயசாயிடுச்சு இல்ல அதனாலதாங்க பயப்படுறேன் இங்க மாரடைப்புல போயிட்டாங்க அங்க நெஞ்சரத்துல போயிட்டாங்கிற செய்தியை கேட்கும்போது பெரியவங்களுக்கும் வயசாயிட்டே வருது எங்க பொசுக்கு ஏமா இப்படி எல்லாம் பேசுற உங்க பெரியவருக்கு அப்படி ஒண்ணும் வராது அவர் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பார் நீ பயப்படாத நீங்க ஒண்ணு என்ன சமாதானப்படுத்த வேண்டும் நான் சொல்றபடி நீங்க கேளுங்க சொல்லு இன்னைக்கு அவர் கைய பிடிச்சு பார்த்து நல்ல மருந்து மாயமா கொடுங்க மருந்து மாயத்தினால ஒண்ணும் நடக்காது ஏம்மா அவர் எத்தனை வருஷமா ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த வயசுலயும் 24 மணி நேரம் ஒழிச்சுக்கிட்டே இருந்தா அவர் உடம்பு எப்படிதான் தாங்கும் அதனால நான் சொல்றதே முதல்ல நீ கேளு கேக்குறேன் சொல்லுங்க ஒண்ணும் இல்ல அவருக்கு நேரா நேரத்துக்கு சாப்பாடு நிம்மதியான தூக்கம் இது ரெண்டுக்கும் முதல்ல ஏற்பாடு பண்ண எல்லாம் சரியா போயிடும் இப்பவே ஏற்பாடு பண்ணி போடுறேன் அவருக்கு மருந்து அதனாலும் பாத்துக்கிறேன் சாமியாரையா எனக்கு ஒரே ஒரு என்ன பெரியவங்க கண்ணு இருக்கும் போதே நான் சுமங்கலியா போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன் கேளுங்க சாமியாரையா அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த பாளையங்களை கொண்டு செலுத்த என்னால் ஆகாது சொல்லிவிட்டேன் நீங்களும் அவரை கவனமா பாத்துங்க நானும் பாத்துக்கிறேன் சரிம்மா எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு உனக்கு நான் பயப்படுவேன் என் வயிற பயப்படுமா எங்கடாது தேடுறது ராமாயண புத்தகம் தானே ஆமாமா அதை எடுத்து நான் உள்ளே அதை படிக்க ஆரம்பிச்சாதான் பொழுது வெடிஞ்சு போயிடுதே ஏதோ ஒரு நாலு வரி படிச்சேன்னா தூக்கம் தன்னால வந்துடும்மா நாலு வரி என்ன எட்டு வரி படிச்சதா நினைச்சுக்கங்க தூக்கம் தன்னால அது எப்படி நினைக்கிறது அதாகப்பட்டது இன்னைக்கு ராமாயணம் இல்ல அப்படிதானோ அப்படிதான் ராமா அவ்வளவுதான் செம்பரிடி நேரமாகல எப்படி இது பசங்கள்லாம் ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கிறானுங்க இன்னைக்காவது அவங்களோட உட்கார்ந்து ஆனந்தமா சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் உங்க பிள்ளைங்களும் வருவாங்க நீங்களும் வடிஞ்சு பெரியவங்க சின்ன படி தூங்குறாங்கல்ல அதை பாத்தீங்கல்ல பாவீங்களா அதை பாத்துக்கிட்டுமா அந்த மூணு பட்டியை சேர்ந்தப்ப நான் கத்து விட்டு வரீங்க மொத்த சொன்ன பிள்ளைகள் எடுத்து விட்டாங்க அப்புறம் சொம்ப கூட்டு வைக்கிட்டு ஆமா நீட்டாங்க சொம்ப மத்தியானம் போன பயலுங்க வந்திருக்காங்க ராத்திரி 10 மணிக்கு மேல எங்கடா பாடுறீங்க போனா போயிட்டாங்க வந்துட்டாங்களா இல்ல சும்மா எங்க பண்ணி எங்க பண்ணி கேட்டீங்க போய் சாத்து போடு படுவாங்க கேட்டா அம்மா கோச்சுக்கிறது தந்தபடி நடந்துக்கிறீங்க எக்கடா போயிருந்தீங்க ஊர ஒரு ரவுண்டு தான் அடிக்கிறீங்க பெரிய கேடில கார் வாங்கி கொடுத்துட்டீங்க 5 நிமிஷத்துல இந்த ஊர ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது ஊரா பாயிடு எங்க பார்த்தாலும் சேர சதவி மக்களுக்கு கார் வச்சு எடுக்க முடியல வெரி வெரி டாஸ்டி பிளே தி டோன்ட் லைக் திஸ் வில்லே ஏப்பா இந்த ஊரை கவனிக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது எவன்டா கவனிக்க போறான் அவன் கூட்ட கவனிச்சுக்கிறதுக்கு பொழுது இல்லாம அவன் சதியில நிக்கிறான் என் கண்ணுகளா நீங்களும் படிச்சு கலெக்டராகவும் இன்ஜினியரா வந்துதான்டா இந்த ஊரை திருத்தி நல்லது பண்ணணும் இதுகளா என்ன வீடும் ஒரு கார் வாங்கி கொடுத்து பாரு அதை எடுத்துக்கிட்டு போய் மெட்ராஸ்ல படிச்சு முடிச்சு வரும்போது கவர்னராவே வர்றோம்
அப்படின்னா உங்க பெரியப்பா சென்னையில தனியா படுத்திருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கார் கேளுங்கடா. ஆமா, எங்க வந்து வீடு அடிச்சு ஓடுறீங்க? எங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க பெரியப்பா. காரா? இந்த வருஷம் உங்க படிப்பு என்ன ஆகுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் வாங்கி தரப்போம். முதல்ல பாஸ் பண்ணுடா, அப்புறம் பாப்போம். போங்க போங்க. நீ என்னடா திடீர் வந்துட்டு போற? நீயும் கார் தானா? நான் இல்லையா, இந்த பையனே ஏதோ கார் இருந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் நம்ம பூங்குடி கிராமத்து கார்வார் சம்பந்தமா பார்த்து பேசிட்டு போலான்னு. ஏன், என்ன அனுப்போம்? கார்வார் செத்துட்டல்ல. ஆமா, அதுக்கு பதிலா அவன் தம்பி தான் நான் கார்வார் பாப்பேன்னா? அடே, அப்படி எல்லாம் பேசாத, உங்களுக்கு அனுபவம் பத்தாது அப்படின்னு. உங்கள்கிட்ட என்ன நான் பேசுறது, பெரியா கிட்ட பேசுறேன்னு மேலே வெயிட்டான். செஞ்சியா? யாரு ராவுத்ரையாவா? வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கு இருக்க. ஏது எந்த நேரத்துல? இந்த வருஷம் தென்னந்தோப்பு குத்தகையே இதுவரைக்கும் பெரியவங்க யாருக்கும் விடலன்னு இப்பதான் கேள்விப்பட்ட உடனே விழுந்தடிச்சு ஓடியாந்து. ஐயோ கடவுளே, நான் என்னத்தை பண்ணுவேன்? இந்த ராத்திரியில கூட அவரை தூங்க விடாம இப்படி இம்ச பண்றாங்களே, இதுகளுக்கெல்லாம் வேற நேரமா கிடைக்கல. நீங்க ஒண்ணும் யோசனை பண்ணாதீங்க. உங்க கையில ஒரு பங்கு கொடுத்தா அது ரெண்டு பங்கு லாபமா திருப்பி வரும் நம்பிக்கை எனக்கு உண்டு. என்ன 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 இதெல்லாம்? இந்த ராத்திரியில இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்கு? ராவுத்தரையா, தேங்காய் வியாபாரம் பேச உங்களுக்கு இந்த நடுராத்திரி தானே கிடைச்சது? அம்மாவுக்கு தெரியாதுங்களா? பெரியாவ பகல்ல பார்த்து பேச முடியுங்களா? அவர் தான் சும்மா வந்த மாதிரி கிருகிருகிருகிருகிருன்னு ஊரெல்லாம் சுத்திட்டு வர்றாரு. இனிமே பயிர் சுத்த மாட்டாரு, சுத்தம் விட மாட்டோம். போங்க, போய் காலையில வாங்க. சரிங்க. அப்ப காலையில எத்தனை மணிக்கு? ஆறு மணிக்கு வாங்கல ஐயா. என்னது, எதுக்காக ஆறு மணி? பத்து மணிக்கு மேல வரலாமே. சரிங்களையா, எத்தனை மணிக்கு வந்தாரு? எனக்கு வேண்டியதும் செய்யுங்க. என்ன, உங்களுக்கும் உங்க மக்களுக்கும் இன்னும் பசி ஊசி எடுக்கலையா? பசி எடுத்துக்கிட்டு முக்கியமான விஷயம் கேட்டு போ. அது சரி, நமக்கு தான் சாதாரண விஷயமே கிடையாது, எல்லாம் முக்கியமான விஷயம் தானே. போங்க, தட்டு எடுத்து வச்சிருக்கேன். போங்க போங்க. என்ன, அதான் பரிவாரங்கள் எல்லாம் போயிட்டா போல இருக்கு, படுத்து தூங்கலாமே. இல்ல, ஒரு சின்ன யோசனை ஒண்ணு. இப்படி யோசனைக்கே இடம் கொடுத்துட்டு இருந்தா தூக்கம் எங்கிறது வரும்? பேசாம தூங்கு. வேற என்ன யோசனை? யாராவது வருவாங்களேன்? யாராவது வந்தா பதில் சொல்லங்க, ஆளா இல்ல. நிம்மதியா தூங்க, இனி ஒருத்தன் வர மாட்டான். ஐயா சொல்லி விட்டீங்கன்னா ரவோட ரவா போய் ஆளுங்க சொல்லி விட்டு வந்துருவானுங்க. நாளை சமாச்சாரம் தானே? அதுக்கு இப்ப என்ன ராத்திரி? இப்பதான் ராத்திரி தான். ராத்திரியில சொன்னாப்பா கோயை கூப்பிடுறதுக்கு முன்னால ஆளுங்க வயல்ல இறங்கிடுவாங்க. இனிமே சம்பாதிச்சு ஒண்ணும் ஆக வேண்டாம். இருக்கிறது நினைச்சிருந்தா எங்களுக்கு போதும். இனிமே சம்பாதிச்சு ஒண்ணும் ஆக வேண்டாம். என்ன சமாச்சாரம்? ஆமா, பெரியவங்களை பத்தி நீங்க யாராவது கொஞ்சம் கவலைப்படுறதுண்டா? பெரியவரை பத்தி இல்ல கவலை. கவலை பெரியவங்களை பத்தி இல்ல. பெத்து வச்சிருக்கோமே, ஒரு கூட செங்கலும் பிடாதீங்களா? இவங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி குடியும் குடுத்தனமா வைக்கிற வரைக்குமாவது அவங்க உயிரோட இருக்கணுமா? இல்ல, இதுகள்லாம் காவேக்காடு அறவேக்காடா இருக்கும் போதே அவங்களையும் தூக்கி விட்டுப்பட்டு அம்போன நடுத்தரவு நிற்கணுமா? இதுக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகும். அடியே, ஈரக்குலையே நடுங்கும்படியா தேதிய சொல்லிப்பட்டு பதில் வேற கேட்கிறீடி? இப்ப என்னடி வந்துருச்சு பெரியவருக்கு? என்ன வந்துச்சா? இன்னைக்கு மத்தியானம் தானே காட்டினே அவங்க கம்பு உண்ணி நடந்து போனது. அதுதான் சாமியார்கிட்ட மருந்து போனியே, சாமியார் என்ன சொன்னாரு? சொன்னாரு, இனிமே மருந்து மாயத்தினால ஒண்ணும் நடக்காது, அவருக்கு நேரா நேரத்துக்கு சோறும் நிம்மதியான ஓய்வும் கொடுக்கன்னு சொன்னாரு. அவ்வளவுதானே, சின்ன சங்கதி ஓய்வு கொடுத்துக்கா போச்சு. எங்க கொடுத்தீங்க, எங்க கொடுத்தீங்க?
அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் தானே 9 மணிக்கெல்லாம் சோத்தை போட்டு தூங்க வச்சுட்டு வந்தேன். அவங்க கண்ணாயிர போற நேரத்துல ஆனா நீங்க காலி ஆயிர போயிடு. காரின்னு கேட்டு அவங்க தூக்கத்தை கலைச்சுட்டு வந்துட்டீங்க. அது அந்த பயலை செஞ்சது தப்பு. நீங்க என்ன லட்சணம்? அவனுங்க கார பத்தி பேசினானுங்க, நீங்க கார் வார பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க எல்லாருமே செஞ்சது தப்பு தாண்டி அம்மா. தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க ஆயுசு நீடிச்சுக்கிட்டே இருக்காது. அந்த தப்புகளை எல்லாம் இப்பவே மாத்தி அவங்களுக்கு நாம எல்லாம் எப்படி ஓய்வு கொடுக்கணும்ங்கிற முடிவுக்கு இந்த நிமிஷமே வந்தாகணும். அண்ணோ நீ கோச்சிக்கிறதுல ரொம்ப ரைட் இருக்கு. இனிமே நாங்க எப்படி நடந்து சொல்லு அதேபடி நடக்கும். கேளுங்க, பெரியவங்க காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சாங்கன்னா படுக்க போற ராத்திரி 12 மணி வரைக்கும் வர்றவன் போறவன் இருக்கிறவன் இல்லாதவன் தேங்காய் மாங்காய் நார்த்துங்காய் பூசணிக்காய் புளியங்காய் வரைக்கும் எல்லா காரியத்தையும் அவங்க தானே பாத்துக்கிறாங்க. ஆமா அவர் தான் கவனிச்சுக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க காதுக்கும் கண்ணுக்கும் போக விடாம நீங்களா பார்த்து செய்ய முடியாதா? அவர் பாக்குற காரியங்களை நாம் பார்த்தா என்ன ஆகுறது? என்ன ஆகும்? குடியா முழுகி போகும்? யாரடிவா நான் காரியங்களை பார்க்க ஆரம்பிச்ச பிறகு குடி இருந்தாரடி அப்புறம் முழுகிறதுக்கு? முழுகட்டும், குடியே முழுகி போட்டும். இந்த குடும்பம் என்ன கதியானாலும் பெரியவங்க கண்ணு முன்னாலே ஆகட்டும். அவங்க உயிரோட இருக்கும் போதே நாம காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சாதான். இப்படி செஞ்சோம் இந்த இடத்துல தப்பு வந்துருச்சு, அதை எப்படி சரிப்படுத்திக்கிறதுன்னு பெரியவங்க கிட்ட புத்திமதி கேட்டுக்கலாம். அவங்க பொசுக்குன்னு போயிட்டாங்கன்னா நாம யாருகிட்ட போய் கேட்க முடியும்? அண்ணா அப்படி எல்லாம் நினைக்காதடி, அண்ணா ரொம்ப நாளைக்கு உசுரோட இருப்பாரு. அவங்கள உசுரோட இருக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தானே இந்த மீட்டிங்கு. இல்லன்னா இந்த நடு ராத்திரியில நான் ஏன் தொண்ட தண்ணி போக லோ 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 லோன்னு கத்திக்கிட்டு கிடக்கணும்? கவனம் வச்சுங்க, இனிமே எல்லா காரியத்தையும் நாமளா பார்த்து செய்வோம். சந்தேகம் வந்துச்சு எங்கிட்ட கழுங்க. எங்க நான் பெரியவங்கள மாதிரி ஏதோ ஓரளவுக்காவது உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன்? ஏதோ ஓரளவுக்கா? அவர் கிட்டத்தட்ட உன்னை தன்னை போலவே தயார் பண்ணி போட்டாருடி. அந்த ஒரு சங்கடி மட்டும் என் மூளைக்கு நல்லா பட்டு போச்சுடி. நீ சின்ன பெரியவரடி. பின்ன என்ன? சின்ன பெரியவர்கிட்ட கேளுங்க, எல்லா எல்லாருக்குன்னா உங்களுக்கு தாண்டா. இனி ஒரு துரும்பு வேண்டா கூட உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். முடிவா சொல்லி போடுறேன், கண் இருக்கும் போது அதனுடைய அருமை நமக்கு தெரியாது, கண் அவிஞ்சு நின்று தடுமாறுறப்போ தான் அதனுடைய அருமை நமக்கு புரியும். நம்ம குடும்பத்துக்கு பெரியவங்க தான் கண். அந்த கண்ண அவிய விட்டுறாதீங்க, அவங்களை காப்பாத்துங்க, அவங்களுக்கு ஓய்வு கொடுங்க, பெரியவங்களுக்கு ஓய்வு கொடுங்க, பெரியவங்களுக்கு ஓய்வு கொடுங்க. ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்கு, கோயி கூப்பிடுறதுக்கு முன்னால சின்னாண்டே வாஜல்ல வந்து நிக்கிறீங்க, அத்தி பூத்தாப்புல இருக்கு. இனிமே தினமும் அப்படித்தாண்டா வந்து நிப்ப, நான் தாண்டா எல்லாம் கவனிக்க போறேன். என்ன சீமா? ஆமாடா, அக்கோ என்ன ஆவறது? அவர் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நானே முடிச்சுடலான்னு பாக்குறேன். பெரியாண்ட கிட்ட ஒரு சேதி கேட்கணும்னு வந்தேங்க. பெரியாண்ட கிட்ட ஒண்ணு பேசக்கூடாது, எல்லாம் எங்கிட்ட பேசணும். இனிமே பெரியாண்ட உங்களை எதையும் கேட்கவும் மாட்டாரு, வந்தவும் மாட்டாரு. இனி கேட்கறதும் பாக்குறதும் சின்ன சின்னாண்ட சொல்றத கேட்டுதான் நீங்க காரியங்களை செய்யணும். அடே அவர் எத்தனை நாளைக்கு தாண்டா சின்னாண்டையாவே இருந்துட்டு இருக்க முடியும்? அம்மா கருதுறது சரிதானுங்க, ஏதோ எங்களால ஆன வரைக்கும் பாக்குறோம். சாயங்காலமா பாக்கி பணத்தையும் கணக்கையும் சின்னாண்ட கையில கொண்டு கொடுக்கும். ஆமா, நீங்க எப்ப முடிச்சீங்க? ரொம்ப நேரம். ஏன் இத்தனை காலமா தான் நாங்க தூங்கிட்டு இருந்தோம், நீங்க முடிச்சிட்டு இருந்தீங்க. இனிமேலாவது நாங்க முடிச்சுக்கிறோம். அடே அவர் எத்தனை நாளைக்கு தாண்டா சின்ன ஆண்டையாவே இருந்துட்டு இருக்க முடியும்?
ஒண்ணும் ஆக வேண்டாம். இருக்கிறது நினைச்சிருந்தா எங்களுக்கு போதும். அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களா? சரி, இனிமே நம்ம சமாளிக்க முடியாது. அதை குறிப்பிட்டு காட்டுறாங்க. நம்ம ஒதுங்க வேண்டியதானே? எங்கடா காலங்காத்தால பொறுப்பீங்க? நாங்க எங்க போனா உனக்கு என்ன? நீ வாய மூடிட்டு பேசாம உடனே உட்கார்ந்து கிடைய. அப்படி இருந்தா தான் கொஞ்ச நாளைக்காவது நீ உசுரோட இருப்ப. இல்ல எல்லாரும் சேர்ந்து பேசிதான் இப்படி எல்லாம் செய்யறாங்க போல இருக்கு. இனி சிந்தாலும் அவங்க எல்லாம் ஒண்ணுதானே? இனி இங்க நம்ம மரியாதை கெட்டு போகும். போக வேண்டியதுதான், இப்பவே போக வேண்டியதுதான். நான் போயிட்டு வர்றேன். வயல உங்க பார்த்த அதான் சொல்றேன். இனி இந்த வீட்டுல அடி தூக்க மாட்டேன். நான் வர்றேன். யோ 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 இறையா, ஏன் அப்படியே என்ன நடந்துச்சு? சாமியார எனக்கு வயசாகி போச்சு, இனி என்னால பாடுபட முடியாது. இவங்களுக்கு பாட மாட்டேன் சாமியாரு, அதனால எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவமானப்படுத்திட்டாங்க சார். சரிதான், இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? இப்பதானே பொழுது விடிஞ்சது. நீங்க ஏதோ கதவை கண்டிட்டு வரது போல. கதவைதான் சாமியார் இருக்கு எனக்கு. இல்லன்னா நேத்து வரைக்கும் பொட்டி பாம்பா அரங்கிறந்த என் பிறந்தவன் இன்னைக்கு சொல்றான், இனிமே பெரியவர் செய்யற எல்லா காரியத்தையும் நான் தான் செய்வேன், இனிமே பெரியவர்கிட்ட எதையும் சொல்லப்படாது, எல்லாத்தையும் எங்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு பண்ணையாள்கிட்ட போய் சொல்றாங்க. அடுபோயா மகா மனுஷன் மாதிரி பேச வந்துட்டு. உன் தம்பி பெரிய அறிவாளி, அவர் சொன்னதை கேட்டு உங்களுக்கு ரோஷம் வந்துச்சாக்கும். அரை அவன் முட்டா போய் அவனு விடியா, அவன் சம்சாரத்தை என்ன சொல்றான்? அது விஷயம் தெரிஞ்ச பொண்ணு. விஷயம் தெரிஞ்ச பொண்ணு தானே? ஆமா. வினயம் தெரிஞ்ச பொண்ணு தானே? ஆமா. நல்லது கெட்டது தெரிஞ்ச பொண்ணு தானே? ஆமா. சாமியாரு இது என் தள்ளடி சட்டம்னு சொல்லு. அந்த பொண்ணை என் பெத்த பொண்ணாட்டம் வளர்த்தனா இல்லையா நான்? ஆமா ஆமா ஆமா. அந்த பொண்ணு சொல்றாய், இனிமே சின்னானதாண்டா பெரியாண்டியா இருந்து தீரணும், சின்னாண்டாண்டா பெரியாண்டியா இருந்து தீரணும். எத்தனை நாளைக்கு சின்னாண்டியாவே இருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு சின்னாண்ட சின்னாண்டியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாளே, அதுக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. போய் நீ சாமியார் என்ன புரிய போகுது? தன் புருஷனை பெரிய மனுஷனாக்க பாக்குறாய்யா, அதுல என்னையா தப்பு? அதுக்கு என்னையே அவமானப்படுத்தணும்? அது யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னும் சொல்றேன் கேளியா, அந்த பையன் இருக்காங்களே அதான் என் தம்பி போனுங்க. புரியுது சொல்லி. அவங்களை எப்படி அவளை நானு வாயக்கட்டு பௌத்தரட்டிலேயே வளர்த்த? ஆமா. அவங்க இன்னைக்கு சொல்றாங்க, நாங்க போறத துண்ணு குட்டு ஒரே இடத்துல படுத்துட்டு தூங்கு. சாமியாரே படுக்கிற இடம் கூட மாத்தப்படாதான், எனக்கு தெரியும் அந்த இடம் எங்க இருக்குன்னு. ஊருக்கு வெளியே இருக்கு. அசிங்கமா பேசப்படாது. அதான் இதோட அசிங்கமா பேசிட்டாங்க, எல்லாருமே சேர்ந்து பேசிட்டாங்கயா. எல்லாரும் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பொண்ணு பேசினதுதான் என்னால நம்பவே முடியலையா. சாமியாரே அந்த பொண்ணு பேசுனது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீயே ரயில் டிக்கெட் வாங்கி கொடுத்து போடா, கழுதை எங்கேயாவது போய் சேருன்னு. சாமியாரே கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன். அந்த பொண்ணு சொல்றாயா, இனி நீங்க சம்பாரிச்சு எங்களுக்கு ஒன்னும் ஆக வேண்டாம், இனி நீங்க சம்பாரிச்சு எங்களுக்கு ஒன்னும் ஆக வேண்டாம், இருக்கிறது நினைச்சுட்டா எங்களுக்கு போறோம், இருக்கிறது நினைச்சுட்டா எங்களுக்கு போறோம். சாமியாரே நீ மனுஷன் அப்ப சொல்ல, நீதான் சொல்லிவிட்டியா? நான் சாமியாரு இதுல எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன வீட்டுல இருந்து விரட்டணுன்ற முடிவுக்கு அவங்க வந்தாச்சு, அவங்களா பார்த்து சீனாயா வெளியே போங்க திரும்ப நான் போயிடுறேன். ஐயோ 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 இருங்க, நீ அந்த வீட்டுக்கு தானே போகக்கூடாது? ஆமா, என் குடிசையில இருங்கயா. இங்க வந்து வெட்டினாக்கா இது என் சொந்த இடம் ஐயா, நான் சாப்பிடுறதை சாப்பிட்டுக்கிட்டு நீ இங்கே இல்லையா? சாமியாரு எனக்கு தெரியுமே நீ அவங்க ஆளாச்சு, நான் கௌரவமா பொறுத்து உனக்கு பிடிக்கலையா? அவங்க இங்க வரணும், என்ன அடிக்கணும், அவமானப்படுத்தணும், அப்பதான் நீ ஆனந்தப்படுவ, அதுதான் நீ வழி பண்றிய. சாமியாரு அவங்க முடிச்சுட்டாங்கயோ, நீ முடிச்சுக்க. என்னங்க பெரியவங்க இங்க இருந்தாங்க பாத்தீங்களா? எனக்கு தெரியாத, நான் மாட்டுப்பட்ட இருந்து வரேன். வேற எங்க போயிருப்பாங்க? எங்க போயிருப்பாரு? சாமியார்ட்ட பேசிட்டு இருப்பாரு. பல்லு விளக்காம அவங்க வெளியே போக மாட்டாங்க, தெரியுமா அது உங்களுக்கு? அப்படியா? வா சாமியார் கூட்டல பாப்போம். சாமியார் ஐயா. என்னம்மா? நில்லுங்க நில்லுங்க. என்ன பெரியவங்க இந்த பக்கம் வந்தாங்களா? என்ன காலம் காத்தால புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமா இவ்வளவு அக்கறையா பெரியவரை தேடிக்கிட்டு வரீங்க? என்ன சாமியார் ஐயா, நீங்க தானே சொன்னீங்க பெரியவங்களுக்கு நேரா நேரத்துக்கு சோறும் நிம்மதியான ஓய்வும் கொடுங்கன்னு. ஆமா, அதனாலதான் காலங்காத்தாலேயே ஆகாரத்தை கொடுத்து போடலான்னு வந்து பார்த்தேன், காணோம் தேடிட்டு வந்தோம். அப்படியா? அது வந்து என்ன சாமியார் ஐயா? ஒண்ணும் இல்ல. ஏமா
அவருக்கு ஓய்வு கொடுக்கிற சம்பந்தமா வேற என்ன செய்யறீங்க எப்படி நடந்துக்கிறீங்க சாமியாரையா பெரியவங்க கண்ணுக்கும் காதுக்கும் எந்த விஷயமும் எட்டாதபடி எல்லாத்தையும் நாங்களே பார்த்து செய்யறதா ஒரு முடிவுக்கு வந்து செய்யவும் ஆரம்பிச்சோம் சுருக்கமா சொல்றேனே அவங்களை இந்தண்டண்டண்டு அசையவிடாம பேசாம ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டோம் ஓஹோ அப்படி உட்கார வச்சுட்டானா அது ஏம்மா நீங்களா பார்த்து எல்லாம் செய்யறீங்களே அது சரியா வருதா உங்களுக்கு யோ இத போய் கேக்குறீங்களா நாங்க செஞ்சா சரியா வருமா இவ என்னமோ பைத்தியக்காரி அவருக்கு ஓய்வு கொடுக்கணும்ங்கிற நினைப்புல அவர் செஞ்ச காரியத்தை எல்லாம் என்ன செஞ்சு சொல்லிப்பட்டா நான் எதை செஞ்சாலும் குழப்பம் எவனை பார்த்தாலும் ஒரே பயம் அதுக்கு சாமியார நான் என்னமோ அவர் கூட பிறந்துட்டு அதனால இந்த பையன் அண்ணனை பத்தி பெரிதா பேசுறான்னு நீர் நினைச்சுப்படப்படாது இல்ல இல்ல சொல்லு ஓ சாமியார ஆயிரம் பெரிய மனுஷன் வரட்டும் அவனெல்லாம் எங்க அண்ணன் ஆயிட முடியுமா ஆனா ஒண்ணு சாமியார எங்க அண்ணன் பெரிய மனுஷன் மட்டும்தான் அடித்தக்காரன் யாருன்னு அது நான் தான் அது இப்படி சொல்லுவ என்ன சாமியார அடிமுட்ட அப்பையன் நான் வந்து அவருக்கு தம்பியா பிறந்திருக்கிறனே அந்த அடித்தம் அவருக்கு வருமா இப்படி ஆளுக்கு ஒரு விதமா பேசி அவரை விரட்டி விட்டு இப்ப வந்து நின்றுகிட்டு அதுதான் என்ன செய்யறது அடியே நான் அப்பவே சொன்ன கேட்டியாடி என்ன காரியம் பார்க்க சொல்லி எங்க அண்ணனை ஊர விட்டே துரத்து விட்டீல அவரை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வரல நான் சத்தியமா தூக்குப்பட்டு செத்து போடுவேன் அவங்க எப்ப போனாங்க இப்பதாமா போறாரு அதுக்குள்ள ஊரை தாண்டி போயிருக்க முடியாது வாங்க இருமா இனிமே அவர் யாரு கூப்பிட்டாலும் வரவே மாட்டான் அவங்க வர்றாங்களோ இல்லையோ அவங்க முகத்தை நேரா பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டு தீரனு புறப்படுங்க நீ என்னத்தையுமா கேட்க போற சாமியாரையா நான் அவங்கள விரட்டி விட்டேன்னு இவரு எவ்வளவு சீக்கிரமா சொல்லிவிட்டார் இவருக்கு அவர் அண்ணனா இருக்கலாம் ஆனா எனக்கு அவர் மச்சா மட்டும் இல்ல என் தகப்பனா மட்டும் இல்ல நான் கும்பிடுற தெய்வமாவே நினைச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியலீங்களா தெரியும் நீங்க சொல்லுங்க சாமியாரே நான் அவங்கள விரட்டுவேனா சொல்லுங்களே நான் என்னத்தையுமா சொல்றது நீங்களும் மறந்துட்டீங்களா பெரியவங்க கண் இருக்கும் போதே நான் சுமங்கலியா போயிடணும்னு சொன்னவளாச்சே நான் அவங்கள போய் விரட்டுவேனா சாமியாரே புறப்படுங்க அவரை தெய்வமா நினைச்சது என்னுடைய குத்தமா என் மனச புரிஞ்சுக்காம போனது அந்த தெய்வத்தோட குத்தமா அந்த பெரிய மனுஷனை பார்த்து நான் கேட்காம போகவே விட மாட்டேன் என்ன சரியா புரிஞ்சுக்கலாம் நான் மனுஷனா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவரம்மா என்ன ஒரு தெய்வமாகவும் பெரிய மனுஷனாக நினைச்சது தப்புதான் இப்ப நான் நல்லா புரிஞ்சிட்டேன்மா நல்லா புரிஞ்சிட்டேன் ஆனா உங்களை எல்லாம் ஒண்ணு கேட்டுவேன் அம்மா என்ன தெய்வமா நினைச்சு கல்லா உட்கார வச்சுட்டாருங்க உங்க அப்பா நினைச்சு எனக்கு ஓய்வு கொடுத்துறாருங்க உங்க வீட்டு வேலைக்காரனா நினைச்சு நீங்க சதா வேலை கொடுத்து செய்யறங்கம்மா உங்களுக்காக ஒழிக்கிறது தாமா எனக்கு ஆனந்தம் உங்களுக்காக சிந்திக்கிறது தாமா எனக்கு நிம்மதி வாங்கம்மா வீட்டு போல வாங்க என்ன மன்னிச்சுங்கம்மா அப்பா ஏய்யா பெரியவரே இப்ப என்ன சொல்ற தாமே சும்மாரியா எங்க பிள்ளை வாக்கியம் வீடாச்சு நீ என்ன மத்தியில பாப்பா வா வா உங்க தயவாலையும் பையன் வக்கீலுக்கு படிச்சு பாஸ் பண்ணி விட்டான் கடவுளே எங்க பரம்பரைக்கே விளக்கேற்றி வச்ச கடவுளே உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம் கடவுளே உங்களை மறக்கவே மாட்டோம் வாடாங்க ஆமா நீ படிக்கும் போது என்னதான் நினைச்சு படிச்ச ஐயா நான் கிவி ஜாதியில பிறந்த பிள்ளையாச்சுக்கலாம் படிச்சு முடிச்சு எப்படியாவது எங்க ஆயி அப்பாவை நல்லபடியா காப்பாத்தணும் அக்கா தங்கச்சிகள் எல்லாம் பெரிய இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும் நானும் நாலு பேர் மாதிரி தரணி முந்து நடக்கணும்னு நினைச்சுட்டாங்க படிச்சேன் நம்ம பிள்ளைங்க கூட இந்த வருஷம் கண்டிப்பா பாஸ் பண்ணி விடுவாங்க நம்புறியா ஆமா பாப்போம் நெக்ஸ்ட் பேஜ்
இங்க பாக்குறது நீங்க எப்படியும் தேறிடுவீங்கன்னு பச்சை பிள்ளையாட்டு நம்பிட்டு இருக்காரு. நீங்க மூணு பேருமே எல்லாம் தோத்துப்பட்டு நினைக்கிறீங்களே. கேதி கேள்விப்பட்ட அவரு வருவாரு, நில்லுங்க. வந்து உங்களோட பணம் பரட்டுவாரு, நில்லுங்கடா. அதுக்கு வசதியா இன்னைக்கு தான் தோப்புல இருந்து சவுக்கு வளர் கட்டு வந்து சேர்ந்திருக்கு, நில்லுங்கடா. இந்த படிப்பு பட்டாங்கிறது அந்த அம்சமே வேறடா. இவங்களை பாரு, பாடுறா பாத்தியா? ஒருமா ஒண்ணு நடக்காது. இந்த வருஷத்தோட படிப்பை நிறுத்து. டேய், இவங்கள படிக்க வைக்கிறிய ஓ முட்டாள் தானடா. போற போய் வேலையை பாரு. அவர் சொல்லிட்டு போனது கட்டிகளா, உங்களை படிக்க வைக்கிறதுனால என்ன முட்டாள்னு சொல்லிப்பட்டாரடா. நீங்க தோத்துக்கிட்டு வர ஒவ்வொரு வருஷமும் அவர் கையில காலில் விழுந்து இதுவரைக்கும் படிக்க வச்சிருடா. இந்த வருஷம் படிப்பை நிறுத்தேன்னு வெட்டு ஒண்ணு துண்டா சொல்லிட்டு போயிட்டாரு. இனி எந்த முகத்தை கொண்டு அவரை பார்ப்பேன்? எந்த வாயால அவர்கிட்ட பேசுறேன்? ஐயோ, நினைச்சா என் நெஞ்சு வெடிச்சு போறேன். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். மூணு பயல்களும் மூணு வருஷமா விடாம ஒத்துமையா எப்படிடா உங்களால தூக்க முடிஞ்சது? எப்படிடா தூக்கங்க? எனக்கு மட்டும் சொல்லு. சொல்ல, ஒரு கார் வாங்கி கொடுத்தா பாஸ் பண்றோம்னு நாங்களும் மூணு வருஷமா தான் சொல்லிக்கிட்டு வர்றோம். சொல்ல, கார் வாங்கி கொடுத்தா பாஸ் பண்ணியா? நீங்க சவுக்க வளார உருவனதும் நானும் மஞ்சள் அம்மியில வச்சு வளார் சாத்து முறை முடிஞ்சதுன்னு தெரிஞ்சா உடனே மஞ்சள் காப்பி போட்டுலாம் பாருங்க. அதனால கார் வாங்கறத பத்தி யோசிக்கிறண்டா. ஆடைய நீங்க ஒரு பக்கம் இல்லை, வாங்கடா. கார் வாங்குறாரா? கார் இங்க வாராவது ஒரு வகையில சேர்த்து வேண்டாம். உன்னை எந்த வகையில சேர்க்க? ஏன்னா அவங்களாவது சிலது சொந்தமா சொல்றாங்க. நீ என்னடா அவங்க சொன்னதை கேட்டு அப்படியே என்கிட்ட வந்து சொல்ற. என்ன யோஜனை படி பாரு. ஒரு அறிஞனை பையனை படிக்க வச்சோம்ல, உங்ககிட்ட தான் சொல்றேன். படிக்க வச்சோம். அவன் படிச்சு முடிச்சுட்டாங்க. ஒரு காலேஜ் படிச்சு முடிச்சா அவன் வளர்ந்த முறை வேற, நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்த்த முறை வேற. அப்படி வா, நீ அவங்கள வளர்த்த முறையிலேயே தப்பு பண்ணிடு. இனி அந்த முறையை அவங்களை திருத்தவே முடியாது.
வேற வழியில திருப்ப முடியும். அதனாலதான் இந்த வருஷத்தோடு அவளை பட்டணத்துக்கு அனுப்புறது நிறுத்துன்னு சொன்ன. கோச்சுக்கப்படாது, இந்த வருஷம் எனக்காக பிள்ளைகள் படிப்பை நீங்க நிறுத்திட கூடாது. என்னது படிப்பை நான் நிறுத்தினா? அட முட்டாளே, மூணு வருஷமா அவன்தான் நிறுத்திருக்காங்க. கடைசியில பையன் என் பேர்ல போடுறியா? போடு போடுறா. ஆனா இனி காரு படிப்பு மட்டும் என்கிட்ட பேசக்கூடாது. போ இன்ஃபர்மேஷன் எது எப்படி ஆனாலும் சரின்னு சொல்லி கட்டாலும் சரக்கு தூக்கி ஆற்றல் எரிஞ்சிட்டு நான் கூறுக்கு வழியா இங்க ஓடி வந்தேன். புத்த நான் சென்று பாரு, அவன் பறக்கு ஏன் ஆற்றல் தூக்கி எறிஞ்ச? நீ சும்மா இருப்பா நீவன். போலீஸ்காரங்க துரத்து வந்த வேகத்தை பார்த்தா இன்னைக்கு அவன் பிடிபட்டுருவோங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். ஏதோ தப்பிச்சம் பழச்சவன் ஓடி வந்திருக்கேன். இவா பிடிபடாம வந்து சேர்ந்துட்டா, இவா கார் நம்பர் பிடிபடாம இருந்திருக்குமோ? என்னங்க அது என்ன என்னங்க? போலீஸ்கார கார் நம்பர் நோட் பண்ணாம இருந்துப்பாரா? நோட் பண்ணட்டுமே, நீ பல பண்ணது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறது ஏகாம்பரம். அவர் சொல்றதுலயே மீனிங் கேளுமா? நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே இது நோட்டட் கார். ஒருவேளை நாம அபின் கொண்டு வந்த சங்கதி அவங்க தெரிஞ்சு ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம காரை கண்டுபிடிச்சு போலீசார் கைவிட்டுருவாங்களா என்ன? அதனால இனிமே இந்த காரை மெட்ராஸ் பக்கமே கொண்டு போக கூடாது. முடிஞ்சா வித்து தொலைச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கார் வாங்கி கொடுத்தா விட்டதெல்லாம் சேர்த்து குடிச்சு படிச்சு போடுறதா பிள்ளைய ரொம்ப உறுதியா சொல்றானுவா? இந்த காரை இதே ஊர்ல இன்னைக்கே இப்பவே என்னால வித்து தர முடியும். ஆனா உனக்கு உடனடியா பணம் தேவையா? பணத்தை பத்தி என்னப்பா அவசரமே இல்ல. ஆனா இந்த காரை நம்ம கிட்ட இருந்து இன்னையில இருந்து 15 நாளைக்கு முன்னாலேயே வாங்கிட்டதாக ஒரு லெட்டர் பாஸ் பண்ணிக்கணும். ஏன்னா காரை கண்டுபிடிச்சு போலீஸ்காரங்க கேஸ் கேஸ்னு போட்டாங்கன்னா அவ தப்பிச்சுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் பாரு. 15 நாள் என்னையா? ஒரு மாதத்துக்கு முந்தைய வித்து தர லெட்டர் வாங்கி தர்றேன். I'm Mr. Clark. Nice. Oh, you're nice. Yeah, one. You're different. Come on, come on. Hey, mirror, there. Harm. Harm your musical soul. உட்கார்ந்து பார்த்தா ஸ்பிரிங் ஆக்சன் தெரியாது, கொஞ்சம் தூரம் சவாரி பண்ணி பார்த்தா தானே பூரணமான ஸ்பிரிங் ஆக்சன் புரியும்.
எங்க ஜாலி
வாழ்க்கை என்பது ஜாலி, அதில் வாழ்ந்து பார்ப்பதே ஜோலி. வாழ்க்கை என்பது ஜாலி, அதில் வாழ்ந்து பார்ப்பதே ஜோலி. ஆசைக்கு இல்லை வெறி, ஆசைக்கு இல்லை வெறி, அதை அறியாத மண்டை காலி. வாழ்க்கை என்பது ஜாலி, அதில் வாழ்ந்து பார்ப்பதே ஜோலி. நடப்பதை யார் கேட்டார் கேட்டார், நல்லது கெட்டது யார் பார்த்தார் பார்த்தார். நாளைக்கு நடப்பதை யார் கேட்டார் கேட்டார், நல்லது கெட்டது யார் பார்த்தார் பார்த்தார். வேலைக்கு வேலை சுகம் வேணும், வேலைக்கு வேலை சுகம் வேணும், விருந்துக்கு விருந்து சுவை வேணும். வாழ்க்கை என்பது ஜாலி, அதில் வாழ்ந்து பார்ப்பதே ஜோலி. முறுக்கே முறுக்கே வடமுறுக்கே, முறுக்கே முறுக்கே வடமுறுக்கே, இருக்கு இருக்கு இடம் இருக்கு. இந்தாடி பொண்ணு வடமுறுக்கு எங்க காரே வாரியா இடம் இருக்கு, இந்தாடி பொண்ணு வடமுறுக்கு எங்க காரிலே வாரியா இடம் இருக்கு. வாடைய பார்த்தா புதுச்சரக்கு, வாடைய பார்த்தா புதுச்சரக்கு, வேளாடையை பார்த்தா நாட்டு சரக்கு, வேளாடைய பார்த்தா நாட்டு சரக்கு. வாழ்க்கை என்பது ஜாலி, அதில் வாழ்ந்து பார்ப்பதே ஜோலி. வணக்கம் பெரியய்யா. வாங்க வாங்க. ஐயாவுக்கு தெரியாம ஒரு காரியம் நடந்துருச்சு. என்னது? என்கிட்ட பிராமிசரி நோட் எழுதி கொடுத்து உங்க தம்பி 5000 ரூபாய் கடன் வாங்கிக்கிட்டாரு. தெரியாம உனக்கு எப்ப பணம் ஒண்ணு எங்கிட்ட கேளு, நான் குடுறேன். பணத்தை பத்தி என்னங்க? இப்ப இந்த சங்கரிய பெரிய காரு போட்டுடணும்னு நினைச்சாங்க, போட்டுட்டேன். போட்டு சரி, அப்ப நான் வரேன். அப்ப வாங்கி கொடுத்தாருமா? என்னங்க? உங்களுக்கு அண்ணா, எப்படியாவது நம்ம பிள்ளைங்க படிச்சா போதுங்கிற ஆசையில ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கி கார் வாங்கி கொடுத்துட்டேன். கடனா? பெரியவங்களுக்கு தெரியாமையா? உங்க அப்பறானே உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? எல்லாம் உன் தைரியத்துல தான் அண்ணா. எல்லாத்துக்கும் தான் நீ இருக்கிய அண்ணா. நான் தான் இருக்கேனே எல்லா அவதிக்கும். என்னடி அவதி இருக்க அண்ணா? அண்ணா, அண்ணன் இந்த விஷயத்துல என்ன தப்பா நினைச்சுக்காம இருக்கிறதுக்கு எப்படி பங்குடா பேசணுமோ அது மாதிரிதான் நீ பேசி வந்து கட்டிக்கறியா சார். ஒண்ணும் குளிப்பாட்ட வேண்டாம். இந்த செய்தி அவங்க காதல விழுந்தா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு நான் துடிச்சு விட்டேன். இப்பதான் வந்து கொஞ்சறேன். என்னடி ஆகும்? நீ எது சொன்னா சரிதாமான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ணா, இந்த ஒரு விஷயத்திலிருந்து என்னை எப்படியாவது காப்பாத்திடு. அப்புறம் அவருக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் சத்தியமா சம்மத்துக்கு செய்யவே மாட்டேன். நம்ம பிள்ளைகளுக்கு காரு வாங்க மட்டும்தான் தெரியும் போல இருக்கு. டேய் மனோகரா, இந்த காரு நல்லா பாத்தியோ? என்னங்க? நம்ம பிள்ளைங்க வாங்கின காரு கூட மேல பாதுகாப்பு இல்லடா. டேய், இது இப்படியே தெருவில் நின்னா மழையில நினைஞ்சு வெயில காஞ்சி வண்ணமெல்லாம் கெட்டு அசிங்கமா போயிடும். அது கச்சிதமா ஒரு சின்ன கீத்து கூட்டம் கூட்டு ஆகட்டுங்க. இன்னைக்கே போட்டுடுறேன். என்னங்க? என்னம்மா?
அந்த காரு தெரியுமே வாங்கியாச்சு தெரியும் இது நல்லா இருக்குங்களா ஏம்மா காருக்கு நல்லதா இருக்கு ஆனா அத வாங்கின வழிதான் அவ்வளவு நல்லா இருக்கு ஆமா ஏதோ கடன் கூட வாங்கி அது தெரியுமே கடன் வாங்க என்ன தப்பு நமக்கு என்ன பணமா இல்ல இன்னி வாங்க நாளைக்கு கொடுத்து போறோம் தப்பு அங்க இல்லம்மா தப்பு எங்க இருக்கு தெரியுமா கடன் வாங்கின இடத்துல இந்த விஷயம் என்னங்கிட்ட சொல்ல வேண்டாம்னு வீட்டுக்காரர் சொல்லி வந்திருக்கான் பாரு அங்க வந்துருச்சுமா எல்லா தப்பும் அவங்க பேசுறதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வரும்னு தெரிஞ்சு பேசுறதா நீங்க நினைக்கிறீங்களா அம்மா தெரிஞ்சு கழுத்த மிதிச்சாலும் தெரியாம கழுத்த மிதிச்சாலும் உயிர் போறது போறது தானே இதை விட்டுடு நான் மறந்துட்டேன் என் கவலை என்னன்னா இப்பதானே என்ன மீறி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா இது முதல் தடவையா இருக்குமா இருக்குமுங்க இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்றாங்க இனிமே செய்ய மாட்டேன் அம்மா அவ சொல்றான்னு சொல்லு செய்ய மாட்டான்னு நீ சொல்லாத செய்வான் நான் சொல்ல போறது இது நடைமுறையில பார்க்க வேண்டிய விஷயம் பாப்போம் இல்லீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்க இனிமே உங்களை மீறி அவங்க எப்பவுமே நீ ஏமா மத்திரக்காரன் அவதி பண்ற அதான் பாப்போம்னு சொன்னே விட்டுரு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி காலே கண்ணுக்குட்டி கல்யாண வயசு வந்த சின்ன குட்டி நான் சொல்லாமே சொன்னதையெல்லாம் சொல்லுகுட்டி கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி காலே கண்ணுக்குட்டி கல்யாண வயசு வந்த சின்ன குட்டி நான் சொல்லாமே சொன்னதையெல்லாம் சொல்லுகுட்டி நாலு கண்ணு பார்த்துக்கிட்ட காதலன்னு பேரு அதே ஊரு கண்ணு பார்த்து விட்டா வரும் அக்க போரு அம்புடுதியா நாலு கண்ணு பார்த்துக்கிட்ட காதலன்னு பேரு அதே ஊரு கண்ணு பார்த்து விட்டா வரும் அக்க போரு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ரெண்டு கொம்பு இந்த ஆம்பளை பின்னாடி அக்கரும்பு தானன தானன தந்தான தான தானன தானன தந்தான ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ரெண்டு கொம்பு இந்த ஆம்பளை பின்னாடி அக்கரும்பு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி காலே கண்ணுக்குட்டி கல்யாண வயசு வந்த சின்ன குட்டி நான் சொல்லாமே சொன்னதையெல்லாம் சொல்லு குட்டி வயசு சிங்கார நடைய
இடைய கண்டா தழும்புது மனசு அம்மடியோ சின்னஞ்சிறு இடைய கண்டா பெரியது வயசு சிங்கார நடைய கண்டா தழும்புது மனசு இன்னைக்கு கொட்டி புட்ட மீதி உட்டட நாளைக்கு தொட்டுக்குவோம் தானன தானன தந்தான தான தானன தானன தந்தான் பட்டத இன்னைக்கு கொட்டி புட்ட மீதி உட்டட நாளைக்கு தொட்டுக்குவோம் கண்ணு குட்டி கண்ணு குட்டி காலே கண்ணு குட்டி கல்யாண வயசு வந்த சின்ன குட்டி நான் சொல்லாமே சொன்னதையெல்லாம் சொல்லு குட்டி நான் சொல்லாமே சொன்னதையெல்லாம் சொல்லு குட்டி உலகத்துல வேற யாரும் தைரியம் கொடுக்க வேண்டாம் அந்த பொண்ணுதான் கொடுத்தாங்க நான் கேக்குறது அந்த பைய செஞ்சது சரியா தப்புதான் அப்ப நான் கண்டிச்சதுல என்ன தப்பு நீ கண்டிச்சதுல தப்பு இல்லப்பா நீ கண்டிச்ச முறைதான் தப்பு என்ன முறை தப்பு இருக்கு இது எங்கடா இல்ல ஒரு வயசு வந்த பொண்ணு ஆணு இருந்தா ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறதா பேசுறதா சிரிக்கிறதா ஆனா பெரியவங்களா இருக்கவங்க நாம என்ன செய்யணும் ரெண்டு பேருக்கு சரி வரும் தெரிஞ்சா கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கணும் அப்படி சரி வராதுன்னு தோணிச்சு அப்பா சாமி முறை இல்ல அப்படின்னு காதும் காதும் வச்சாவது முடிச்சுட்டு வந்தேன் அதை விட்டுட்டு இந்த முட்டா பையன் என்ன செஞ்ச தெரியுமா என் பொண்ணை கெட்டு போட்டா கெட்டு போட்டான் கத்தனை கத்துல ஊரே கொடுப்போச்சுமா அட என்னதான் நடந்து போச்சோ என்ன இளவும் நானே பயந்துட்டேன் கத்துற விஷயமா அம்மா இது நான் முட்டா பையனா அறிவு கெட்ட பையனா அந்த இடத்துல அதை பார்த்தோட எனக்கு நெஞ்சு துடிச்சு போச்சு பழகு தனி ரொம்பவே நெஞ்சு போச்சு நான் என்ன செய்ய சட்டம் போட்டதான் கேட்டியம்மா ஏதாவது புரிஞ்சுதா உனக்கு இதை விட மோசமா கத்தனாமாங்க இதெல்லாம் இனிமே சரியா வராது ஒன்னும் சரியா வராது நான் அன்னைக்கே சொன்னேம்மா கார் வாங்குற விஷயத்துல என்ன மீறந்த முதல் தடவை இப்ப நான் வச்சு ஆள என்ன கேட்காம வெளியே போக சொன்ன ரெண்டாம் தடவை இது கார விஷயம் அல்ல வேற எந்த விஷயம்ப்பா நான் பட்ட பொண்ணு விஷயம் என்ன சமாச்சாரம் என்னமோ சொல்ல வந்தீங்களே பாதியில நிறுத்திட்டு இங்க வந்து அதான் முடிச்சிட்டானேம்மா
என்ன சொன்னா கேக்கலையா? நான் பெத்த பொண்ணு சொல்றானமா? ஐயோ, அவங்க பேசுறதுல எல்லாம் ஒரு அர்த்தம் உண்டுங்களா? அம்மா ஆயிரம் சொல்லலாம், ஆனா இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருக்க கூடாது. அது அதுக்கப்புறம் நான் தப்பு தப்பு. எனக்காக நீங்க அவங்களை மன்னிக்கத்தான் வேணும், மறந்துடத்தான் வேணும். இதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. உங்களை தவிர வேற யார் இதெல்லாம் மன்னிப்பா? யாரு பொறுத்து போவா? நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, மறந்துருங்க மறந்துருங்க. என்ன சார் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க, பியூட்டிஃபுல் டெக்கரேஷன். இது என்ன டெக்கரேஷன்? எனக்கு டைம் இல்ல, டைம் இருந்திருந்தா இந்த இடத்தையே மாத்தி காட்டிருப்பேன். கம் ஆன் டேக் எ சீட். மை ஃப்ரெண்ட்ஸ், இங்க எல்லாமே இருக்கு, ஆனா இன்னதத்தான் சாப்பிடணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இதை சாப்பிடுங்க. இது பிடிக்கிறன்னா சோடா கலரு ஆரஞ்சு. நோ நோ நோ, இது இருக்கிறப்ப சோடா கலருங்கிற பேர் நீங்க சொல்லலாமா? இதை நாங்க மெட்ராஸ்லயே சாப்பிட்டுருக்கோம். குழந்தைகளுக்கு ரொம்ப சர்வீஸ் போல் இருக்கு, பெரிய அத்து குழந்தைகளும். நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஹாப்பி பார்ட்டிக்கு பதில் என்ன கைமாறு செய்யறதுன்னு புரியல. எனக்கு ஒரு கைமாறு வேண்டாம், உங்களுடைய அன்பு இருந்தா எனக்கு போதும். அன்பு? அன்பு மிஸ்டர் யாகாம், இன்னையிலிருந்து நீங்க எங்களுக்கு கிரேட் எனக்கு என்ன அர்த்தம் தேவை இருக்கு? நீங்கள்லாம் என்னுடைய கிரேட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பப்ளிசிட்டியை வச்சு எனக்கு இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் போட்டுடுவேன். நஷ்டம் என்ன கஷ்டம் சொல்லி தீரணும். நீங்க ஹாப்பியா இருக்கிற நேரத்துல என்னுடைய கஷ்டத்தை சொல்றது முறையில் கமான்சாகரித்தில் எங்க கிரேட் ஃப்ரெண்ட் கஷ்டமா இருக்கிறப்ப எங்களுக்கு என்ன ஹாப்பி? கமான் டெல் மீ வாட் ட்ரபிள். வேற ஒண்ணும் இல்ல, என்னுடைய மின்ன அடமான வச்சு பேங்க்காரங்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டேன். அந்த 2 லட்சம் ரூபாய் அந்த பேங்க்காரன் ரா பகலா குர்ரா குர்ரா குர்ரான்னு கேட்டு என்ன உயிர் எடுத்து பண்ணாத தொலையெல்லாம் பண்றான். ஏன் அழுகுறீங்க? ஏன் அழுகுறீங்க ஃப்ரெண்ட்? ஆஃப்டர் ஆல் 2 லாக், அதுக்காக உங்க உயிர் ஆகுற. நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு பிறகு அந்த பேங்க்காரன் என்ன எப்படி பணம் கேட்பான்? வெறும் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நாங்க இஷ்டப்படல. அந்த 2 லாக்ஸ் இப்ப இந்த டேபிள்ல கொண்டாந்து வைக்கட்டுமா? வேண்டாம் 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 வேண்டாம். நீங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பேங்க் காரனை பார்த்து, ஹாய், என்னுடைய கிரேட் ஃப்ரெண்ட் உன்னுடைய பணத்தை திருப்பி கொடுத்துவாரு அப்படின்னு ஒரு மாசத்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த பையன் ஊருக்குள்ள திருப்பி வருவாரா? வரமாட்டான்ல. நாங்க சொல்லிட்டா வரமாட்டான்ல? நிச்சயமா வரமாட்டான். கமா, நாங்க சொல்ற வாங்க. இந்த ராத்திரில போய் என்ன பண்றது? நாளை காலையில பாத்துக்குமா? எங்க கிரேட் ஃப்ரெண்டுடைய கஷ்டத்தை இன்னைக்கு நைட்டு நாங்க தீத்தா. பேங்குக்காரனை பார்க்காம நாங்க 1 நிமிஷம் கூட நிற்க மாட்டோம். என்னுடைய கஷ்டத்தை இன்னைக்கு ராத்திரியே தீர்க்கணும்னு நீங்க விரும்புறீங்க? அப்படின்னா நீங்க பேங்க் கார்டை இப்பவே பார்த்து சொல்றது ஒண்ணுதான், உங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கறது ஒண்ணுதான். என்ன 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 எழுதி கொடுக்கணும்? வேற ஒண்ணு இல்ல,
நான் கொடுக்க வேண்டிய 2 லட்சத்தை கொடுக்க முடியலன்னா உங்க குடும்பத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய சொத்தை ஈடு கட்டி அந்த கடனை அடைக்கறதா பேங்க் காரணத்துக்கு ஒரு லெட்டர் கொடுத்தீங்க தீந்தர் எங்க சொத்து என்ன எங்க குடும்ப சொத்து பூராவுமே கொடுத்துறதா கையெழுத்து போடுறேன் டைப் பண்றேன் நீ அந்த பெண்களை போய் உடனே அனுப்பு வசதி உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி போடலாம் நீங்க ஒரு கையெழுத்து என்ன கையெழுத்து போடாது நான் போடுறேன் மஸ்தான் கையெழுத்து நீங்க ஒன்று போடுங்க
ஓய் குட் மார்னிங் முருக ஹவ் ஆர் யூ அடங்கப்பா ஏங்க நீமா சாப்பிடுற முதல்ல நான் எதை சாப்பிட்டேன் இப்ப அது என்ன சாப்பிட்டுருக்கு நல்லதா போச்சு இதுல ஒரு கையெழுத்து போடு கையெழுத்து ஓய் 2 லட்சம் ரூபாய்க்கு செக்யூரிட்டிங்கனு இதுல ஒரு விட்னஸ் கையெழுத்து வேணும் போட்டு தொலை வேஸ்டா போச்சு என்ன வேஸ்டா போச்சு 2 லட்சத்து கையெழுத்து போட்டுன்னு சொன்ன உடனே நான் சாத்துக்கெல்லாம் எங்க மூச்சு தெரியல அட போனா போதிய அதுல ஒரு கையெழுத்து போடியா சும்மா இருந்தா நமக்குள்ளே எதெல்லாம் சிதறது யோ உன் கால்ல வெண்ணால விடுற ஏன் அதுல ஒரு கையெழுத்து போடியா என் தலையெழுத்து நல்லா இருக்கு பிரதர் நான் என்னது கையெழுத்து போடணும் அட போயா நீ போடலனா நான் போட்டுட்டு போறேன் அதுக்கே என்ன கேக்குறே சரி ஏ பொழுது குடிக்கிறதுக்குள்ள இந்த பயலுகள் எல்லாம் பலியாடி துரத்து அது வேணா நான் செய்யறேன் சம்பளம் வாங்குறேன்னு யோ சிகாமணிகளா வந்த வேலை முடிஞ்சு போச்சு எல்லாம் எதுங்க நம்ம குடும்ப சொத்தை பூரா பேங்குக்கு கொடுத்து அவர் கடனை அடைக்கிறதா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம் வாங்க போலாம் முத்தாமி நம்ம பூங்குடி கிராமத்துக்கு போய் பட்டாமணி யாரு தலையாரு கர்ணம் இந்த 3 பேரும் அழிச்சுட்டு வா அந்த யாராவது ஒருத்தர் இல்லன்னா கூட நாளை வரலாம் இருந்து அழிச்சுட்டு வா பரவாயில்ல எங்க போற அண்ணத்துக்கிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன் பா நீ இப்ப என்னம்மா போட்டு போட்டிட்டேன் நல்ல வேலை பண்ண என்னங்க இந்த பயலுங்க இப்படியே செஞ்சிட்டு இருந்தானுங்கன்னா இதுக்கு ஒரு முடிவுதான் என்ன முடிவுதானே முடிவுதானம்மா நாளைக்கே பண்ணி கொடுறேன் கொட்டாமலே அண்டே நம்ம முக்கியமான பணியாளர்கள் கூட்டிட்டு நாளைக்கு காலையில வீட்டானு வந்து என்ன சங்கதி சொல்ற வாங்க அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா விசேஷம் ஒண்ணும் இல்லையே என்னமா இது நம்ம வீட்டு பண்ணையாளுங்க ஊரு பெரிய மச்சங்க அத்தனை பேர் கூட்டம் வந்திருக்காங்க வக்கீல் கூட வந்திருக்காரு வக்கீல ஆமாண்ணா வந்து பாரு கூட்டத்தை என்ன நீங்க சொன்னபடி பத்திரம் எல்லாம் சரியா எழுதிருக்கல்ல எல்லாம் சரியா இருக்கு ரெண்டு பத்திரமும் சரியா இருக்கும் ரெண்டு பத்திரமும் சுத்தமா இருக்கு ஏமா ரெண்டு பத்திரம் சொல்றாங்க என்னமா இது எனக்கு என்னடா தெரியும் என்னமா இது நேத்தி போன அப்பாவை இன்னும் காணோம் நேத்தி போன அப்பாவா
ஆமாண்டா நேத்துக்கு குடிச்சிட்டு வந்து படுத்த பசங்க இப்பதானே தெளிஞ்சு எழுந்திருச்சிருக்கீங்க உங்களுக்கு என்னடா தெரியும் அடே உங்களால தாண்டா என்னமோ நடக்க போகுது அந்த அவள பசங்களா இந்த வந்துட்டாருங்க அப்ப பூங்குடி ஆளுகளை கூட்டிட்டு வந்துட்டேன் கர்ண வடிவூர் போயிருந்தாரு ராத்திரி கையோட இருந்து கூட்டிட்டு சரி நீ வந்து காத்துட்டு இருந்த இப்போ உங்களை எல்லாம் எதுக்காக வர வச்சேன்னா அதை சொல்லிடுங்க அது என்னன்னு புரியாம தான் நாங்க போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம் சொல்லிடுங்க இந்த குடும்பத்தினுடைய பல நன்மைகளை உத்தேசித்து நான் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு அதுல முக்கியமான முதல் காரியம் என்னன்னா அது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் அது எனக்கும் என் தம்பிக்கும் இன்னைக்கு இன்னைக்கு பாக பிரிவினை செய்ய போறேன் நடந்துச்சுங்க இது கொடுவாங்க நீ சொல்றதுக்கும் நான் செஞ்சிருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது நான் வந்திருக்கிற முடிவுல இருந்து இனி மாத்திக்கவும் முடியாது இந்த இதுல இருக்கிற சொத்துக்களை உனக்கும் புள்ள குட்டிகளுக்கும் எழுதியிருக்கேன் இதை வச்சுட்டு புச்சாத்திரமா போச்சு ஐயோ எனக்கு சொத்து வேண்டாம் சொத்து வேண்டே வேண்டாம் உன் காலை விட்டு தூஞ்சி எனக்கு பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ எனக்கு சொத்து பிரிச்சு கொடுத்து என்ன அனாதியாக்கி கூடாது பிரிச்சது பிரிச்சது தான்டா போடா ஐயோ நான் புட்டாள் எனக்கு பிழைக்க தெரியாது நான் புள்ளோட்டி வச்சுட்டு என்ன பண்ணுவேன் நான் கிழக்கு மேக்க தெரியாது ஒண்ணு உனக்கு அப்படி என் மேல கோபம் இருக்க உன் கையாலே அடிச்சு கொண்டு போடுங்க நீங்க இப்ப செஞ்சிருக்கிற காரியங்கள் ஏறக்குறையில திட்டிவிட்ட மாதிரி இருக்குதுங்க அண்ணன் தம்பி ஒத்துமைய பார்க்கணுமா எங்க ஆண்ட குடும்பத்துல பார்க்கணும்னு நாங்க எல்லாம் நெஞ்ச நிமித்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை இனிமே எப்படி பேசுவோங்க பாருங்க ஆண்ட முகத்தை பாருங்க பச்சை புள்ளையாத்த கதறாங்களே ஆண்ட அப்படிப்பட்ட நானே இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சேன்னா சீக்கிரம் எல்லாருக்கும் புரியா முத்தாமி அண்ணா எந்த காலத்திலையும் உங்க அண்ணன் உங்களை கைவிட மாட்டாருன்னு சொன்னியா நீ சொன்னது என்னாச்சு நான் இது மட்டுமா சொன்னேன் அவங்க எது செஞ்சாலும் நம்ம நன்மைக்கு தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ சொல்றேன் இதுவும் நம்ம நன்மைக்கு தான் செஞ்சேன் சந்தேகமே வேண்டாம் வாங்க யோசிச்சு பாருங்க சொத்தை பிரிக்கணும்னு அவங்க மனசார நினைச்சாங்க
இப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுட்டு தானா பிரிக்க ஆகக்கூடி ஏதோ ஒரு சங்கதி இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி என்ன செய்யறாங்க இப்பவும் சொல்றேன் இனி எப்பவும் சொல்லுவேன் அவங்க எது செஞ்சாலும் நம்ம நன்மைக்காக என்னமா சொன்னேன்னு படிச்சு பாரு ஊருக்கே ஒரு பிரமாண கடல் நிலத்தையும் கடகட்ட பூமியை கொடுத்து இவர் யாரை ஏக்கலாம் நினைக்கிறாரு இது சம்பந்தமா உங்க அப்பாவே வாய முடிட்டு இருக்காரு நீங்க என்னடா பேசுறது அப்பா வாய மூடிட்டு இருப்பாரு பெரியப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சதா உருப்படாத சொத்தெல்லாம் ஒண்ணா திரட்டி நம்ம பக்கம் ஒதுக்கி விட்டுருக்காரு பொப்புறங்க இல்லமா ஆப்பிளைங்க நாங்க ஒண்ணு சும்மா விடராட்டம் கலகமா பண்ண பாக்குறீங்க கலகம் பிறக்கட்டும் கலகம் பிறந்தாமா நியாயம் கிடைக்கும் எல்லாருமே இருக்க முடியுமா என்னடா கலகம் இன்னைக்கு மத்தியில உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படி எல்லாம் செய்யுங்க மனசாட்சி மறைக்காம பதில் சொல்லு பெரியப்பா நீ பிரிச்சு கொடுத்திருக்க சொத்துனால எங்களுக்கு ஏதாவது பலன் உண்டா பாடுபட்டா எந்த சொத்துலயும் பலன் உண்டு அப்ப எங்களுக்கு கொடுத்திருக்க பங்க நீ வச்சுக்கிய எனக்கு வயசாகி போச்சு இனி என்னால பாடுபட முடியுமா கேட்டீங்களா ஐயா அண்ணன் தம்பிக்குள்ள பாக பிரிவினை வர்றப்போ பாடுபட முடிஞ்சவனுக்கு ஒரு சொத்து முடியாதவனுக்கு ஒரு சொத்து எங்கேயாவது பிரிக்கிறதுண்டா ஏயா நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க சொல்லுங்களா ஓகே இதுதான் சத்தமா சத்தம் அப்படி ஒண்ணும் இல்ல அவன்கிட்ட சொல்லு ஏன்டா அவர்கிட்ட சொல்ல சொல்ற இவ்வளவு பேசுறிய நீயே சொல்லு எப்படி பிரிக்கணும் ரெண்டு பங்கையும் சமமா பிரிச்சு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்கலாம் இது உங்க பாட்டம் சேர்த்து வச்ச சொத்தா இருந்தா இது வேணுமா அது வேணுமான்னு கேட்கலாம் நான் பாடுபட்டு சேர்த்து வச்ச சொத்துடா ராஜா நீ மட்டும் தான் பாடுபட்டியா அப்புறம் தான் பாடுபட்டான் அப்ப அவருக்கு சம பங்கு இல்லையா இப்ப சொல்லு அவருக்கு சம பங்கு இருக்கா இல்லையா உங்க அப்புறம் நானும் மட்டும் தானா பாடுபட்டோம் எங்க ரெண்டு பேரு கூட சேர்ந்து இங்க நிக்கிற பண்ணையாளர் அத்தனை பேரும் பாடுபட்டு இருக்காங்கடா உழைப்பின் பேரால் இந்த குடும்பத்தின் சொத்து பிரிக்கணும் என்ற முடிவுக்கு நான் வந்துட்டா நம்ம பண்ணையாளர்கள் அத்தனை பேருக்கும் பிரிச்சு போவேன்டா பிரிச்சுட்டுமா அப்படியே கொடுத்துட்டுமா எல்லாருக்கும் என்னடா விளைச்சுக்கிறமா நின்றுட்டுங்க நான் சொன்னபடி சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டுமா என்னடா அது நிமிந்தா ஒரே அடியா நிமிடுறீங்க ஒடுங்கனா சரவணாடி ஒடுங்கி போய் நிக்கிறீங்க டேய் இப்போ அது புரியுதாடா சொத்து சேர்றதுக்கு உடம்பு உழைப்பு மட்டும் போறாது அதுக்கு மேல இன்னொன்னு தேவைன்னு அது உங்க அப்பனுக்கு தெரியாது உங்களுக்கு எப்படி தெரிய போகுது பெரியப்பா என்னப்பா அரைப்பங்கு சொத்து வேண்டாம் கால் பங்காவது கொடுக்கலாம் இல்லையா அதான் கொடுத்துருக்கேன் எங்க கொடுத்துருக்குற கொடுக்காம என்ன அது அவர் சொல்றது நீங்க கணக்கை பார்த்து கொடுத்துறதா நல்லது எங்க மனசுக்கு பண்ணு கணக்கை பாக்குறத ஆரம்பிச்சா நான் இதை கூட கொடுக்க முடியாது கணக்குப்படி எங்க பங்குக்கு ஒண்ணுமே வராதுன்னு தெரிஞ்சா இப்ப நீ கொடுத்திருக்கிறதை தூக்கி எழுந்துட்டு சத்த துணியோட வெளியே போயிடும் அப்படியா சொல்லுங்க கேளுங்கயா அப்படி உட்காருங்க வாங்க வாங்க உட்காரு சொல்ல கணக்கு சொல்ற உட்காரு கேளுங்கயா இந்த குடும்பத்துல நானும் என் குருட்டுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கோம் ஒரு கணக்கு போடுங்க என் தம்பி அவன் பொண்டாட்டி
மூணு பசங்க ஒரு பொண்ணு ஆக மொத்தம் ஆறு பேர் இத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்காங்க பெரியப்பா சோத்து கணக்கையா போடுற போட மாட்டாவளா காஜ் இல்லாம சோறு வருமா கலப்புக்கு போய் பாரு தம்பி ஒத்த ரூபாய் வாங்கிட்டு அளந்து போடுறான் அடி வகுத்துக்க பத்த மாட்டேங்குது கணக்கு கேட்க வந்துட்டேன் நீங்க சொல்லுங்க என்ன இந்த கணக்குல போடலாமா எல்லாம் சேர்க்க வேண்டியதான் கண்டிப்பா சேர்க்க வேண்டியதாங்க அப்புறம் இந்த நாலு பிள்ளைங்க பிரசவத்துக்கு என்ன செலவாயிருக்கும் பெரியப்பா பெரியப்பா என்ன பேச்சு கணக்குடா பாக்க ஆரம்பிச்சதெல்லாம் வெளியே வந்துதான் தீரும் நீங்க பொருந்த கணக்குதானா பாக்க மாட்டாவளா ஏன் கணக்கு சேர்த்துக்கலாமா இல்லையா சேர்த்துற வேண்டியதான் கண்டிப்பா சேர்க்க வேண்டியதான் அப்புறம் அந்த பொண்ணு வயசுக்கு வந்த போது சடங்கு சாம்பிரதாயம் நாங்க வந்திருக்கோம் இருக்கு அது கடமுடலாம் நடந்துட்டீங்களே அதுக்கு என்ன செலவா இருக்குமோ அது கூட சேர்த்துங்க சேர்த்து வேண்டியதான் அதுக்கு அப்புறம் தன் புள்ளைங்க உள்ளூர்ல படிச்சா சரிப்பட்டு வராதுன்னு மூணு புள்ளைகளையும் பட்டணம் அனுப்பி படிக்க வச்சாரு ஐயா புள்ளைங்க பட்டணத்துக்கு போய் படிச்சதையும் அவங்க பண்ண ஆடம்பர செலவுகளையும் கணக்கு பார்த்தா அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற நிலைமை ஏற்படுங்க அதான் உண்மை என்ன வரதை நீங்களா வாங்கி கொடுத்துருங்க வாங்கி போயிடும் நீ கணக்கு பாத்துட்டியோ அந்த கணக்கு நாங்களும் பார்க்கணும் இல்ல பார்க்கணும் தான்டா சொல்றேன் அப்படின்னா நீ இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் இங்க சாப்பிடறதுக்கும் காசு எண்ணிக்கை வச்சு தீரணும் இல்லன்னா அழுத்த பிடிச்சு வெளியே தள்ளுவோம் என்ன சொல்ல முடியும் உங்க எல்லாரும் எதுக்காக வரக்கணும் அந்த காரியம் முடிஞ்சது வந்த வரைக்கும் ரொம்ப நன்றி போயிட்டு ரொம்ப சந்தோஷம் என்னமோ பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சேன் பரவாயில்ல ஒரு அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு ராஜா என்னடா சொன்ன இனி நான் உங்க வீட்டுல இருக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் காசு கொடுக்கணும்னு சொன்னேன் இனிமே நான் உங்க வீட்டுல அடி எடுத்து வச்சா சாப்பாட்டுக்கு உட்கார்த்துக்கு முன்னாலேயே காசு என்ன உன் கையில வச்சுட்டு சாப்பிடுறப்பா வர நிக்கிறீங்களே பெரியவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டு இருக்காங்க உங்க கண்ணுக்கு தெரியலையா ஏன் என்ன பாக்குறீங்க என்ன தயங்குறீங்க போறது உங்க அண்ணன் மட்டும் இல்ல நாம தலைமுறை தலைமுறையா கும்பிட வேண்டிய தெய்வம் இந்த வீட்டை விட்டே போயிட்டு இருக்கு போங்க போய் கூப்பிடுங்களே கூப்பிடுங்க அம்மா அம்மா எந்திரமா எந்திரமா எந்திரிக்க மாட்டேன் நீங்க திரும்பி வாங்க வீட்டுக்கு நல்ல எந்திரமா நான் எழுந்திருக்கவே மாட்டேன் நீங்க திரும்பி வாங்க வீட்டுக்கு இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா நான் எங்கம்மா போட போற பக்கத்துல நம்ம சொந்த வீட்டுதானம்மா போற அந்த வீட்டுக்கு போறதுக்கு இந்த வீட்டுல இருக்கலாமே இருக்கலாமா இல்ல காரியங்கள்லாம் நடக்க வேண்டியிருக்கு அதான் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் வர்றேம்மா என்ன பொறுத்தவரை நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போறத விட பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது திரும்பி வாங்க வீட்டுக்கு தெருவுல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க அம்மா நானா தெருவில் நின்று பேசுறேன்
யோசிச்சு பாரம்மா. நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரார்னா இப்படி நின்னு வேடிக்கை பார்க்கணும். பார்க்கட்டுமே, இந்த ஊரார் பார்க்க வேண்டியது நம்ம குடும்பத்துல இன்னும் என்ன பாக்கி இருக்கு? இருக்கம்மா, ஒன்னே ஒண்ணு இருக்கு. நம்ம குடும்பத்துல எல்லாம் என்ன மீறிட்டாங்க. நீ ஒருத்தான் என் வார்த்தைக்கு கட்டுப்படுவ, எனக்கு மரியாதை கொடுப்ப, இந்த உலகமெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கம்மா. அந்த நிம்மதியில் தாமா நான் போயிட்டு இருக்கேன். இப்ப நீ என்னம்மா பண்ற? நானும் மத்தவங்க போலதான் அவரை அவமானப்படுத்துவா. பெரியவங்க போய்கிட்டே இருக்காங்க, நீங்க ஓடுங்க. அவங்க இந்த தெருமுனையை தாண்டறதுக்கு முன்னாலே ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, போங்க. என்னடி இது, நீ கூப்பிட்டே வராதவர் நான் கூப்பிட்டா மட்டும் வந்துருவாரா என்ன? அவர் இனி நிச்சயமா திரும்பி வரவே மாட்டாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க கூப்பிடுறதுல ஒரு அர்த்தம் இல்லைங்க, போங்க. என்னடி அர்த்தம்? உங்களுக்கு புரியலையா? தம்பி பிள்ளைங்க தன்னை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புறப்போ தான் கூட பிறந்த புறப்பு தன்னை விடல, வீட்டுக்கு திரும்பி வாடனேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டாங்கிற ஆனந்தத்தை அவங்க உள்ளத்துல ஏற்படுத்தி அவங்கள போக விடுங்க, போங்க சீக்கிரம். அந்த ஆளை திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நாங்க இந்த வீட்டை விட்டே போயிடுவோம். என்ன திருமணத்துக்கு திரும்பவே மாட்டோம். அப்பா, நீ பெற்றெடுத்த பிள்ளைக்கு வேணுமா, கூட பிறந்த அண்ணன் வேணுமா? பாவிகளா, என்னங்க உட்கார்ந்துட்டீங்களா? பொறப்புல அண்ணனா, வளப்புல தகப்பனா? உங்களை மனுஷனாக்குன பெரியவங்களை காட்டிலும் இந்த பயலுங்க இன்னைக்கு உங்களுக்கு பெருசா போயிட்டாங்க. சமயத்துல என்ன விட முட்டாளா போயிடுறீ? நீ சொல்ற உங்க அண்ணன் இனி வழியாட்டாங்க, நான் சொல்றேன் நான் கூப்பிட்டா எங்க அண்ணன் நிச்சயமா திரும்பி வந்துருவான். ஆனா நம்ம பையன் அவரை பார்த்து கழுத்தை பிடிச்சி தண்டிடுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னா பாரு, அப்பவே அவரை ஒரே வீட்டுல ரெண்டு துண்டாக்கிப்படணும்னு துடிச்சடி அவர் வந்து தடுத்துப்பட்டாரு. சத்தியமா சொல்றேன் அண்ணன், இனிமே எங்க அண்ணனை பத்தி உன் பிள்ளைகள் ஒரு வார்த்தை கேமராவும் பேசுறான்னு சொல்லி மூணு பெயர்களையும் ஆறு துண்டா வெட்டிப்படுவேன். என்ன குலகாரனா மாத்தணுங்கிற ஆசை உனக்கு இருந்தா சொல்லி இப்ப போய் போச்சு. வேண்டாங்க, வேண்டாங்க, வேண்டாம், வேண்டாங்க. நீங்க எங்க பேங்குக்கு கொடுக்க வேண்டிய கடனும் 2 லட்சம் ரூபாய். ஆமா, அந்த 2 லட்சத்துக்காக உங்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க சொத்துக்களின் பெருமானம் 1 லட்சம். கண்டிப்பா இப்படி செவரல் லேக்ஸ் உங்களுக்காக ஜாமீன் கொடுத்திருக்கிற அதே ஆசாமில் இடத்துல 2 லட்சம் ரொக்கமா வாங்கி எங்க பேங்க்ல கட்டிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சுலபமா தீர்ந்து போயிடுமே. உனக்கு எவன் பேங்க் ஏஜென்ட் வேலை கொடுத்தவன்? என்ன பத்தி என்ன சார்? அந்த சொத்தை என்ன செய்யறதுன்னு நீங்களே சொல்லுங்க. சொத்தை பறிமுதல் பண்ணு, வந்த வரைக்கு வித்தாடுத்துக்க. வாங்க ஆள் இருக்கலன்னா தங்கோரா போடு, ஊரை கூட்டு, ஏலத்துல விடு, உனக்கு சேர வேண்டிய கடனை வசூல் பண்ணிக்கிட்டு ஆள விடு. உங்ககிட்ட வாங்கின கடனுக்காக நான் ஜாமீன் சொத்து கொடுத்தாச்சு. நீ பேச வேண்டியது நீ அந்த ஆளுகிட்ட தான். எங்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. கெட் அவுட். ஒரு கால் முட்டா என்ன இருக்காது. இந்த மாதிரி என் பிள்ளைங்க எதுக்கு கொடுத்துக்க மாட்டாங்க? எந்த கோயில் நான் சத்தியம் பண்ணி கொடுப்பட்டி? நீங்க போற அந்த கோயிலுக்கே நானும் வந்து சத்தியம் பண்ணுவேன். உங்க பிள்ளைங்க கண்டிப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. எப்படி நீ சொல்ற? வாங்க இப்படி இப்படி வாங்க. பெரியவங்க ஏன் சொத்தை பிரிச்சாங்க? ஏன் பிரிச்சாங்க? இந்த விஷயம் தெரிஞ்சுதான் பிரிச்சிருக்காங்க. பேங்க் காரண வீடு தேடி வந்து நமக்கு சொன்னப்பறம் தெரியுமா? அவர் மட்டும் முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டாரா? பின்ன உங்களுக்கும் அவருக்கும் வேற எந்த இடத்துலதான் வித்தியாசம்? இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுதான் அவர் சொத்தை பிரித்திருக்காரு. என்னால நம்ப முடியலடி, என்னால நம்ப முடியல. இவ்வளவு பெரிய துணிக்கு கையெழுத்து போடுற அளவுக்கு துணிச்சல் நம்ம பையனுக்கு வந்திருக்குமா? ஏனுங்க சின்னையா, ஏண்டா கையெழுத்து போடக்கூடிய துணிச்சல் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா கையெழுத்து வாங்கக்கூடிய சாமர்த்தி எதிர்த்த மில்லுக்காரனுக்கு உண்டுங்கிறத நம்ம மறுக்க முடியாது இல்லைங்களா? அப்படி சொல்ல, வாங்கிருவோம், வாங்கிருவோம். என் பிள்ளைகிட்ட மட்டுமா, அவன் வில்லாதி வில்லனா இருந்தாலும் அவனையே வளர்ச்சி இழுத்து கையெழுத்து வாங்கி போடுவானே. இருக்காரு முந்தானா அது படிச்சு நேற்று சமயத்தில் அங்கே இன்னைக்கு என்கிட்ட வந்து சாமர்த்தியம் பேசுறேன். என்னைக்கு படிச்சாருங்க? எனக்கும் கருப்பு கோடு கொடுத்துருக்கிறேன். அத மாதிரி தான் இவ்வளவு நேரம் முதலாளிகிட்ட மரியாதையா பேசிட்டு இருந்தேன்.
என்ன ஓட்டம் நடையுமா ஓடி வர்றாங்களே என்னம்மா வரப்போகுது வரப்போகுதுன்னு சொன்னீங்களே வந்துருச்சீங்க நீங்க கொதிச்சு போய் மில்லுக்காரங்கிட்ட சண்டைக்கு நின்னு தெருவே ஒரே ரகலையா போச்சுங்க அவங்கிட்ட போய் ஏன் பேசுறான் பேச வேண்டிய இடம் வேறையாச்சு வேற எங்க போய் பேசுறதுன்னு கண்டாதிய என்னம்மா கோர்ட் இருக்கு வக்கீல் இருக்கா அவங்க பாத்துக்குவாங்க ஏம்மா தைரியமா இருங்கம்மா கடைசி வரைக்கும் ஒரு கை பாத்துருவோம் போம்மா நிம்மதியா இருக்கு வேண்டா நிக்கிறேன் வயண்டா வாடா சீக்கிரம் வாடா வாடா சீக்கிரம் வாடா வா முருகா என்னடா சொன்னாங்க என்ன சொன்னாங்க இன்னைக்கு தீர்ப்புல என்னடா சொன்னாங்க ஐயா இன்னைக்கு தீர்ப்பை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி இந்த கேஸ கண்டிப்பா நம்ம ஜெயிச்சு விடலாம் தைரியமா நாங்கெல்லாம் எதிர்பார்த்தபடி நமக்கு விரோதமா தான் கீழ்கோர்ட்ல தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க பையனுக்கு கையெழுத்து போட்டது போட்டதுதான் அவ்வளவு பணத்தையும் நீங்க கட்டித்தான் தீரணும்னு சொல்லிட்டாங்க ரெண்டு லட்சத்தியமா ஆமா என்னங்க என்னங்க அண்ணன் அண்ணனை குற்ற சொல் வைத்திரியா என்னங்க ஒண்ணும் இல்லம்மா நீ மட்டும் அவரை விட்டு அசியாம பக்கத்திலே உட்கார்ந்து முருகா சீக்கிரம் வைத்திரையா எங்க ஐயாவுக்கு எப்படி இருக்கு அவருக்கு நாடு துடுப்பு குறைஞ்சுகிட்டே வருது உடனே போய் வேற டாக்டர் யாரையாவது அடிச்சுக்கிட்டு வா நான் போய் பெரியவரை கூட்டிக்கிட்டு வரேன் போ நிக்காத உடனே போ பெரிய பெரியவே என்ன சாமி உங்க தம்பி உங்களை உடனே பார்க்கணும் ஒண்ணும் இல்லை அவர் உடல் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு நான் கூட நான் பார்த்தேன் இருந்தாலும் ஒரு டாக்டர் கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்கேன் உங்களை பார்க்கணும் வாங்க அப்புறம் என்னமோ உடம்பு சரியாதுன்னு சொன்னாங்க பார்த்துட்டு போலாம் உங்க நீ ஒண்ணும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்பா பாகத்தை பிரிச்சு எங்க அப்பாவை படுக்க வச்சதும் இல்லாம பார்க்க வர வந்துட்டியா நீ மரியாதையா சொல்றேன் நீ உள்ள வரக்கூடாது உள்ள வந்தா என்ன நடக்கும்னு தெரியாது என்ன
டாக்டர் கூட்டி வந்திருக்கேன். சாமியாரே உள்ள போங்க. நீங்களும் வாங்க தெரியுங்க. நீங்க போங்க சாமியாரே. முருகா பைசு விடா. டாக்டர் இந்த ஐயாவுக்கு எப்படி இருக்கு? வெயிட் ப்ளீஸ். டாக்டர் வாங்க சொல்றேன். டாக்டர் என்ன டாக்டர் எப்படி இருக்கு? நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நான் இப்ப ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். 4 மணி நேரத்துக்கு பிறகுதான் எதையும் நிச்சயமா சொல்ல முடியும். நான் வரேன். தனியாரு நான் அந்த வீட்டுக்கே போயிடுறேன். என்ன பெரிய வேற இது? தம்பி நிலைமை எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் எப்படிங்க சாமியார? என் தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா கூட அவன் என்ன பார்க்காம எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அவன் சாக மாட்டாயா? வந்தேன் போறேன். நானும் வரேன், கூட வரேன். நீ எங்க வர? வீட்டுக்குள்ள விட்டு வர. நீ ஒன்னும் வர வேண்டாம். மறுபடியும் அந்த பசங்க ஏதாவது தகராறு பண்ணுவானு? இல்ல, சந்த பண்ண வர. சந்து பண்ண வந்தாச்சு. நான் போயிடுவேன், நீ போ. ஏப்பா நீ வீட்டு போ, நான் போறேன். நான் போயிடுவேன், நீ போ. பா நீ வீட்டுக்குள்ள போ, அதுக்கப்புறம் நான் போறேன். என்னடா இது? சொத்தெல்லாம் போயிட்டேன்னு பயந்து போயிட்டியா?
அன்னைக்கு நான் பாகத்தை பிரிக்கலன்னா இன்னைக்கு வந்திருக்க தீர்ப்புல நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்து போயிருக்கு மேடா. டேய் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சதா உருப்படா சொத்துக்கள் எல்லாம் பேப்பர்ல இது உங்க கையில கொடுத்து நல்லா இருக்க சொத்துக்கள் எல்லாம் பிற்காலத்து உன் பிள்ளைகளுக்கு பயன்படுத்தணும்னு என் உள்ளத்துல எழுதி வச்சிருக்கேன்டா. முட்டா பயல பேப்பரை படிச்சுட்டு போயிட்டியாடா என் உள்ளத்தை பாக்கலையாடா நீ. எனக்கு எதுக்குடா சொத்து டேய் எனக்கு எதுக்குடா சொத்து कलकड़ा कई கேஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுதுங்க. எனக்கு தெரியாதப்பா. அம்மாவை கேட்டு பாரு. கேக்குறேன். அம்மா. அம்மா, சின்னையா கார் வாங்கினாருங்களே, அது சம்பந்தப்பட்ட காகிதங்கள் ஏதாவது உங்ககிட்ட கொடுத்தாருங்களா? கொடுத்திருக்கேன். இருந்தா கொஞ்சம் எடுக்கறீங்களா? பெரியா, அந்த காரை என்ன வேற கொடுத்து வாங்க தெரியுங்களா? நான் ரசீது கேட்டிருக்கியப்பா. ஐயா, ரசீதுல கூடுதலாவும் போடலாம் குறைச்சலாவும் போடலாம், ஆனா உண்மையான தொகை எவ்வளவுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். என்னமோ 5000 ரூபாய் சொன்னாங்க, அவ்வளவுதான் இருக்கும். சட்டத்தை முழுக்க கரைச்சு குடிச்ச பெரிய வக்கீலை காட்டலாம் வழக்கில் சம்பந்தப்பட்ட வாதி பிரதிவாதியினுடைய யோகியதையை புரிஞ்சுக்கிட்ட எந்த மாதிரி கத்துக்குட்டி வக்கீல் இந்த மாதிரி கேஸை ரொம்ப நல்லா நடத்தலான்னு தாழ்மையா சொல்லிக்கிறேன். எல்லாம் சரிதான்ப்பா, ஆனா இது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால கொஞ்சம் ஜாகிரதையா நடத்துனா. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு.
பெரிய ஐயா ரெண்டு தடவை வேண்டான்னு சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் அதையே கேட்கறதுக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்வம், ஒரு நம்பிக்கை, அது பைத்தியகார்த்தமா கூட இருக்கலாம். அதுல அதை கொடுக்கம்மா. ஏம்மா, பெரிய ஐயா தானே படிக்க வச்சாரு. அது விளம்பரத்துக்கோ தற்பெருமைக்கோ இல்ல, நாலு பேர் அவரை பாராட்டினவங்களுக்காக படிக்க வச்சாரு இல்லையே அம்மா. ஒரு அரிஜன குடும்பத்தினுடைய வறுமை இந்த தலைமுறையோட துறையத்துங்கிற ஒரே எண்ணத்தை அவர் என்ன படிக்க வச்சிருந்தார்னா இந்த கேஸ் எங்கிட்ட கொடுக்க சொல்லணுமா. இந்த பிள்ளைய இந்த வழக்க நடத்தலாம். ஆனா அந்த வாக்கு உன் வாயிலிருந்து வந்துட்டா அவனுக்கு நல்லதாச்சேன்னு பா. அம்மா ஐயா, போட போட தைரியமா நடந்து போ. மிஸ்டர் ஏகாம்பரம், இந்த கள்ளக்கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்ட கார் உங்களுக்கு யாரால எப்ப கொடுக்கப்பட்டது? அந்த காரை நீங்க யாருக்கு எந்த தேதியில என்ன விலைக்கு வித்தீங்க? இந்த விவரத்தை கோத்தார் முன் சொல்லுங்க பாக்கலாம். சென்னையில எனக்கு உயிருக்குயிரான நண்பர் ஒருவர் இருக்கிறாரு. அவரு பெரிய லட்சாதிபதி. புதுவிதமான கார்களை வாங்குறதும் விற்கிறதும் அவருக்கு சர்வசாதாரணம். கடந்த மார்ச் மாசம் ஒரு காரை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டு இதை வந்த விலைக்கு வித்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாளே இதோ நிக்கிற இந்த மூணு பிள்ளைகளும் அந்த காரை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு இந்த காரை எப்படியாவது எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தினாங்க. நான் என்னடா சின்ன பிள்ளைகிட்ட பேசி பின்னாடி வம்பா போடுமே நினைச்சு அவங்க அப்பாவை சந்திச்சு 5000 ரூபாய் விலை பேசி காரை கொடுத்தேன். பணம் வாங்கினதுக்காக என் நண்பரின் சார்பா நானே ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து போட்டு ரசீது கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். உங்க நண்பர் உங்ககிட்ட காரை கொடுத்து விக்க சொன்னதாக சொன்னீங்களே. ஆமா. அந்த நபரின் பெயர் என்னவோ? சுந்தரம். சொந்த ஊர்? சென்னை. தொழில் என்ன? தயக்கம். வெளியே சொன்னா வெக்கப்படக்கூடிய தொழிலா? இல்ல. என்ன என்ன தொழில் தெரியாது? வெக்கப்படக்கூடிய தொழில் இல்லன்னு மாத்திரம் சொல்ல தெரியுது, ஆனா என்ன தொழில் சொல்ல தெரியலையா? தெரியாது. இட்ஸ் ஆல் ரைட். உங்க நண்பர் ஒரு லட்சாதிபதிங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல அதுவும் சொல்ல கேள்விதானா? அது நிச்சயமா தெரியும். அந்த லட்சாதிபதி உங்ககிட்ட காரை கொடுத்து விக்க சொல்லும் போது என்ன சொல்லி கொடுத்தா? வந்த விலைக்கு வித்து கொடுத்துட்டா போதும்னு சொன்னார். அவர் அப்படி சொன்னதுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கார்த்தன் கையை விட்டு போனா போதும்ங்கிற முடிவுக்கு உங்க நண்பர் வந்திருக்காருன்னு நான் சந்தேகப்பட்டா. அதை தப்புன்னு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அது எப்படின்னு நான் உங்களை கேட்கிறேன். கேள்வி எல்லாம் இங்க நாங்க தான் கேட்போம், நீங்க பதில் சொல்றதோட சரி. அந்த காரை அந்த சமயத்துல உடனடியா வித்து தீரணங்கள் நெருக்கடி உங்க நண்பருக்கு ஏற்பட்டிருக்குன்னு நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். சரியா தப்பா? தப்பு தப்பு தப்பு. சரி தப்பு. இது சொல்லுங்க, அந்த காரை வித்து அதுல வர்ற பணத்தை வச்சுதான் தன்னுடைய நெருக்கடியோ அல்ல ஒத்து பிரச்சனையோ தீர்த்துக்கணுங்கிற அளவுக்கு உங்க நண்பர் அண்ணகாவடியா? நான் அப்பவே சொல்லியிருக்கேன், நண்பர் பெரும் பணக்காரர். தன் சொந்தக்கார வந்த வரைக்கும் விக்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பதில் உண்டா இல்லையா? அது அவர்கிட்ட தான் கேட்கல. அப்ப இது வரைக்கும் நீங்க கேட்கல? கேட்கல. கேட்டிருக்கணுமே. கேட்கல. ஏன் கேட்கல? அந்த கார அந்த தேதி வரையில அவர் அனுபவிச்சது மிச்சம் அவர் நினைச்சிருப்பாருன்னு நான் நினைச்சோனால கேட்கல. குட், வெரி குட். சரியா இருக்குமா? ரொம்ப சரி. மிஸ்டர் ஏகாம்பர் நமக்கு நெருங்கிய நண்பர், உயிருக்கு உயிரான நண்பர். ஒரு பொருளை நம்ம கிட்ட கொடுத்து விக்க சொன்னா அதே பொருளை நமக்கு அதிக பழக்கம் இல்லாத ஒருத்தர் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பொருளை எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு வற்புறுத்தி தொந்தரவும் கொடுத்தா அந்த பொருளுக்கு விலையை நம்ம கூடுதலா சொல்லுவோமா குறைச்சி சொல்லுவோமா? அப்கோர்ஸ் நீங்க என்ன விலைக்கு கொடுத்தீங்கன்னு நான் கேட்க வரல. உலக வழக்கம் எப்படி இது? அது வந்து கூடுதலா தான் சொல்லணும். நீங்க என்ன விலைக்கு சார் கொடுத்தீங்க? 5000 ரூபாய்க்கு. அசனுக்கே 3000 குறைச்சி. ஆமா. அப்படி ஒரே அடியா 3000 குறைச்சி இந்த பிள்ளைகளுக்கு அந்த காரை கொடுத்ததுக்கு விசேஷமான காரணம் ஏதாவது உண்டா? உன்ன அவசரம் இல்ல, நிதானமா யோசனை பண்ணி சொல்லலாம். கம் ஆன் அவுட் விஜி, ஏதாவது சொல்லுங்க சார். அதிக விலை சொல்ல பிள்ளைங்க வாங்கிக்க மாட்டாங்க. அந்த பசங்க ஏழை பசங்க, பணக்காரங்க. மிஸ்டர் ஏகாம்பரம், இந்த பணக்கார பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அந்த கார் வியாபாரத்துக்கு பின்னால ஏதாவது கொடுக்கல் வாங்கல் உண்டா? உண்டா? என் கேள்விக்கு பதில் உண்டா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்கிட்ட கேட்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? எனக்கு உங்களை பத்தி எக்கச்சக்கமா தெரியும். அதுல ரெண்டு ஒன்னாவது கோத்தாருக்கு தெரியப்படுத்துறவங்கிறதுனாலதான உங்களை இங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க சார், குடுக்கல் வாங்கல் உண்டா? உண்டு. என்னது? நான் கொடுக்க வேண்டிய 2 லட்சம் கொடுக்க வேண்டியதுன்னா? கொடுக்க வேண்டியதா? கொடுக்க வேண்டியதுன்னா தாயாதிகளுக்கு கொடுக்க வேண்டியதா, தர்மமா கொடுக்க வேண்டியதா, எப்படி சார்? அது நான் பட்ட கடன். அப்ப சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதானா? எனக்காக 3 பிள்ளைகளும் சொத்து ஜாமீன் கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் ஏகாம்பரம், இப்படி பின்னால நீங்க அந்த பிள்ளைங்களை 2 லட்சம் ரூபாய்க்கு ஜாமீன் கொடுக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் முன்னாலேயே 3000 ரூபாய் குறைச்ச அந்த காரை நீங்க வச்சிருக்கீங்கன்னு நான் சொன்னா அது எப்படி இருக்கும்? ஐ அப்ஜெக்ட் மிலார்ட். மிலார்ட், என் நண்பர் மிஸ்டர் முருகன் கேட்கும் கேள்விகளுக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. கோட்டார் அவர்களுக்கு தெரியும், இது முழுக்க முழுக்க கள்ளக்கடத்த சம்பந்தப்பட்ட கேள்வி. தயவு செய்து இந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகளை என் நண்பர் கேட்டால் இருக்கும்படி கோட்டார் அவர்கள் தடுக்க வேண்டும் என்று தாழ்வியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
மிலார்ட், தயவு செய்து என் வழியிலேயே தொடர்ந்து நான் கேள்விகளை கேட்க தரம் கோர்ட்டார் அவர்கள் அனுமதி கொடுத்தால் நான் கேட்கும் கேள்விகளுக்கும் இந்த வழக்குக்கும் எவ்வளவு தூரம் சம்பந்தம் இருக்கிறது என்பதை போக போக கோர்ட்டார் அவர்களே தெரிந்து கொள்ளலாம். பிளீஸ். எஸ் ரோஜித், தேங்க்யூ. மிஸ்டர் ஏகாம்பரம், இந்த மூணு பிள்ளைகளும் உங்களுக்காக 2 லட்சம் ரூபாய்க்கு சொத்து ஜாமீன் கொடுத்ததாக நீங்க தானே சொன்னீங்க? ஆமா. உங்க நண்பர் உயிருக்கு உயிரானவர்னு நீங்க தானே சொன்னீங்க? இப்பவும் தான் சொல்றேன். அவர் பணக்காரர் தானே? எத்தனை தடவை சொல்றது? எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை தடவையும் சொல்லித்தான் தீரணும். மறுபடியும் கேட்கிறேன், பணக்காரர் தானே? அவர் கொழுத்த பணக்காரர். மிஸ்டர் ஏகாம்பரம், அப்படி கொழுத்த பணக்காரர், அவருடைய ஆரிய நண்பரான தாங்கள் 2 லட்சம் ரூபாய் கடன் அவதிப்பட்டு இருக்கும் போது அந்த கடனை தீர்க்கவோ அல்லது தன் சொத்தை கொண்டு உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கவோ முன் வந்திருக்கலாம் இல்லையா? முன் வந்திருக்கலாம். வந்தாரா? வரல. ஏன் வரல? நான் கேட்கல. ஏயா கேட்கல? தயவு செய்து சொல்லியா, ஏன் கேட்கல? மிஸ்டர் ஏகாம்பரம், உங்க நண்பர் உங்களுக்கு உயிரை கூட கொடுப்பாரு இல்லையா? ஆமா. அது மட்டும் எப்படி? என் மேல உயிரை வச்சிருக்கிறாரு, அதனால உயிரை கொடுக்கிறாரு. நான் சொல்றேன், அவருக்கு சொத்தே கிடையாது, அதனாலதான் கொடுக்கல. இது எப்படி? மிஸ்டர் ஏகாம்பரம், நான் திட்டவட்டமா தீர்மானமா உறுதியா சொல்றேன், உங்க நண்பர் பணக்காரர் அல்ல. கள்ளக்கடத்துல வரே பேர்வடி, அதுல உனக்கும் பெரும் பங்கு உண்டு. இப்படி நீங்க பரவரசமா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்ற கள்ளக்கடத்துல வரிசையில கடைசியா 10,000 ரூபாய் அவிர நீங்க கடத்திட்டு வரும்போது போலீசார் உங்க காரை பார்த்து பின்தொடர்ந்தாங்க. அது தெரிஞ்சு அன்னைக்கப்படியோ மாயமா மறைஞ்சிட்டீங்க. அந்த தேதியில இருந்து அந்த காரை எவன் தரையில கட்டாத துடியா துடிச்சிட்டு இருக்கும் போதுதான் பாவம் இந்த அப்பாவி பிள்ளைங்க மூணு பேர் உங்க கையில சிக்கிறாங்க. ரொம்ப சாமர்த்தியமா தேதியை தள்ளி போட்டு மந்த வரைக்கும் காரை வித்துட்டு போயிட்டீங்க, உண்டா இல்லையா? சத்தியமா கிடையாது. இத்தனையும் கட்டுக்கதை வைக்கமேனே, அந்த கார் சம்பந்தப்பட்ட ஸ்டாம்ப் ரசீட் கொடுங்க. பாருங்க, பாத்தாச்சா? என்ன இல்ல, அந்த ரசீத பாத்தாச்சு. என்ன ரசீது? காருக்கு உண்டான பணத்தை என் நண்பரின் சார்பா நான் பெற்றுக்கிட்டதுக்காக நான் கொடுத்த ரசீது. நான் கொடுத்த ரசீதுனா? நான் கையெழுத்து போட்டு கொடுத்த ரசீது. மிஸ்டர், அந்த ரசீத இன்னொரு தடவை நல்லா பிரிச்சு பாருங்க, அதுல இருக்கிற கையெழுத்து உங்களோட தானா? நான் எங்க எழுத்த நான் போடாம வேற எவன் போடுவான்? மிஸ்டர், அதல்ல கேள்வி. இந்த ரசீத மறுபடியும் பிரிச்சு பாருங்க, அதுல இருக்கிற கையெழுத்து நீங்க போட்டது தானா இல்லையா? நான் போட்ட கையெழுத்து தான் நான் சொல்றேன். இல்லேன்னு நான் சொல்றேன். எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும். வெரி கிளாட். இந்த கையெழுத்து உங்களுக்கு இல்லை. சத்தியமா இது என் கையெழுத்துன்னு நான் சொல்றேன். கிடையவே கிடையாது. வேற யாரையோ விட்டு கையெழுத்து போட சொல்லிட்டு அந்த கையெழுத்து உங்களோட தான் அப்படி நீங்க அப்பட்டமான பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன சார், என்ன சார், சார் என்ன சார்? ஏன் சொந்த டைப் மிஷின்ல நானே டைப் அடிச்சு என் கையாலேயே ஸ்டாம்ப் போட்டி அந்த ஸ்டாம்ப் மேல என் கையாலேயே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன், அது உன் கையெழுத்துல என்ன பொய்ய அப்படி இப்படிலாம் சொல்லி என்ன சார் ஒரே சாதிப்பா காத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க சொந்த மிஷின்ல நீங்களே டைப் அடிச்சீங்க. ஆமா, உங்க கையாலேயே ஸ்டாம்பையும் ஒட்டீங்க. ஆமா, நீங்க ஒட்டின அந்த ஸ்டாம்ப் மேல நீங்களே கையெழுத்து போட்டீங்க. ஆமா. கோச்சு கூடாது. கடைசியா ஒரு கேள்வி, அந்த ரசீதை கொஞ்சம் கொடுங்க. ஏன் சார், இந்த ஸ்டாம்ப் உங்க கையினால ஒட்டப்பட்டது தானே? எஸ். இத இனிமே மறுக்கவே மாட்டீங்களே? மறுக்க வேண்டிய அவசியம் எந்த காலத்திலையும் கிடையாது. தட்ஸ் தி ஒன்லி பாயிண்ட் ஐ நீட். விராட், இவர் கையால் ஒட்டப்பட்டதாக இவராலேயே ஒப்புக்கொள்ளப்படும் இந்த ரசீதர் உள்ள ஸ்டாம்பை கரம் கோட்டார் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காரில் அவின் கள்ளக்கடத்தல் நடந்தது மார்ச் 25 தேதி. இந்த விவரம் சுங்க இலாக்க அதிகாரிகள் டைரியில் செல்ல தெளிய காணப்படுகிறது. மார்ச் 25 தேதி அவின் கள்ளக்கடத்தல் நடந்த அந்த காரில் யார் இருந்தார்கள் என்பதுதான் இப்போது சர்ச்சைக்குரிய விஷயம். மிஸ்டர் ஏகாம்பரம் தன் கையாலேயே ஸ்டாம்பை ஒட்டி கையெழுத்திட்டு இருக்கும் ரசீட்டுப்படி இவர் இந்த பிள்ளைகளுக்கு அந்த காரை விட்டது மார்ச் 15 தேதி. இந்த ரசீதில் ஒட்டப்பட்டிருக்கும் ரெவென்யூ ஸ்டாம்ப் நயா பைசா ரெவென்யூ ஸ்டாம்ப். இந்த நயா பைசா ரெவென்யூ ஸ்டாம்ப் இந்திய சர்க்காரால் 1956 ஏப்ரல் 15 தேதிக்கு பிறகுதான் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் கள்ளக்கடத்தல் நடத்தியதோ 1956 மார்ச் 25 தேதி. காரை விட்டதற்காக இந்த ரசீதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதி மார்ச் 15. கள்ளக்கடத்தல் நடந்த அந்த தேதியில் அந்த கார் தங்கள் கைவசம் இல்லை என்று நிரூபிப்பதற்காகத்தான் வெகு சாமர்த்தியமாக தேதியை முன்கூட்டி இவர்கள் போட்டு விட்டார்களே தவிர, ஆனால் அதற்கு ஆதாரமாக இவர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த ரசீதில் ஒட்டப்பட்டிருக்கும் இந்த ஸ்டாம்ப் ரசீதில் போடப்பட்டிருக்கும் தேதிக்கு 1 மாதத்திற்கு பிறகுதான் வெளிவந்தது என்பதை மறந்து ஒட்டிவிட்டார்கள். இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் சதாசிவன், சாமிநாதன்,
குருமூர்த்தி ஆகிய இந்த மூன்று பிள்ளைகளுக்கும் இந்த வழக்குக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பது சாட்சியங்களின் ஆதாரங்களை கொண்டு தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இந்த மூன்று பிள்ளைகளையும் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பு கூறி இவர்களை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். கோடீஸ்வரி பேங்கில் உங்களுக்கு கடன் எப்படி ஏற்பட்டது என்பதையும் நீங்கள் பட்ட கடனுக்காக உங்கள் எதிர் வீட்டு பிள்ளைகள் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க எப்படி வந்தார்கள் என்பதையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நெல் வியாபாரத்துக்காக நான் பேங்க்ல கடன் வாங்கி வியாபாரத்துக்கு அப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறது வழக்கம். இந்த முறையில நான் 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல கடன் வாங்கி நெல் கொள்முதல் பண்ணியிருந்தேன். அந்த கடனை நான் செய்த வியாபாரத்துல எதிர்பாராத விதமா பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதுனால குறிப்பிட்ட தேதியில அந்த கடனை என்னால திருப்பி கொடுக்க முடியல. அதனால அந்த பேங்க் அதிகாரிங்க அடிக்கடி என் மில்லுக்கு வந்து என்ன கண்டபடி கண்ணா பின்னான்னு கேவலமா பேசிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த அதிகாரிங்க பேசுறத நினைச்சு அவமானத்தை தாங்க முடியாம ஓன்னு நான் வாய் விட்டு அழுகிறது உண்டு. இப்படி பலமுறை நான் அழுகிறத எடுத்த வீட்டுல இருக்க பிள்ளைங்க கேட்டு அவங்களே வலிய வந்து சார் அந்த 2 லட்சம் ரூபாய்க்கான சொத்து ஜாமீன நாங்க கொடுக்கறோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டாம் சார், என் தலைவிதி என்னோட போகட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல நீங்க தினம் அழுகிறத பார்த்தா எங்களால சகிக்க முடியல, நாங்க தான் கொடுப்போம் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. சரி சொத்து ஜாமீன் தானே, என்னைக்கு இருந்தாலும் இந்த கடனை நாமதான திருப்பி அடைக்க போறோம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல நான் சம்மதிச்சுட்டேன். அவங்களுக்கு சொத்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க சார். மிஸ்டர் ஏகாம்பரம், உங்க பில்லு இன்னும் நடக்குது இல்லையா? அறைக்குள்ள இருந்தபடியே பார்த்தா மில்லுக்குள்ள எல்லா இடமும் தெரியும். அங்கிருந்தபடியே ஒர்க்கர்ஸ் எல்லாம் சரியா வேலை செய்யறாங்களான்னு பாக்குறதுக்காகவே நான் எல்லா ஜன்னலையும் திறந்தே வச்சிருப்பேன். குட், வெரி குட். மிஸ்டர் ஏகாம்பரம், உங்க மில்லுல நெல் அரைக்க எந்திரம் இருக்கும் அரைக்கும் இப்ப நீங்க சொன்ன இந்த அரைக்கும் இடையில ஒரு சுவர் தான் இருக்குது. அந்த சுவத்துல 2 ஜன்னல் இருக்குது, அதுவும் எப்பவும் திறந்தே இருக்கும். சொல்ற சார் தானே? ஆமாமா சரிதான். அந்த நெல் அரைக்கிற எந்திரம் ஓடிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம ரெண்டு பேரும் நின்று பேசுற மாதிரி யாராவது அந்த மிஷின் பக்கத்துல நின்னு பேசிட்டு இருந்தா ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தர் காதல் விழுமோ? வெளியே அதாவது தெருவில் நடந்து போறவங்க வர்றவங்களுக்கு உங்க அழுக சத்தம் கேட்குமா இல்ல மில்லு ஓடுற சத்தம் கேட்குமா? எது சார் கேட்கும்? அப்படி நீங்க சத்தமா சத்தம் போட்டு அழுது கேட்டுத்தர ஏத்து விட்டு பிள்ளைங்க வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டதா சொன்னீங்க. ஆமா சார். அன்னைக்கு எவ்வளவு சத்தம் போட்டு அழுதீங்கன்னு அப்படியே கொஞ்சம் இங்க அழுது காட்டுங்க பாப்போம். என்ன சார் அது? எப்படி சார் அப்படியே எங்க அழுது காட்டுறது? பேங்க் அதிகாரிகள் திட்டினாங்களே அதை நினைச்சு நினைச்சு தானே அழுதீங்க. இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார், அழுது கண்ணால வரும். கணான் கணான் வழி இல்ல சார். என்ன கூண்ட கூட்டாது நிறுத்தி இந்த அளவுக்கு சத்தம் போட்டாலும் யாருமே கையெழுத்து போடத்தான் செய்வாங்க. ஆமா, கையெழுத்து போட்ட இடம் மின்னலும். சரி,
பிப்ரவரி 28ஆம் தேதி நேரம் காலையில 7 மணி மூணு பேர் தனித்தனியா வந்தாங்களா சேர்ந்து வந்தாங்களா சேர்ந்து தான் வந்தாங்க என்ன மாதிரி டிரஸ் பண்ணிருந்தாங்க அது ஞாபகம் இல்ல டிரஸ் ஆவது பண்ணிருந்தாங்களா அது பண்ணிருந்தாங்க சார் கார்ல வந்தாங்களா நடந்து வந்தாங்களா கார்ல தான் வந்தாங்க மிஸ்டர் ஏகாம்பரம் எதிர்த்து வீட்டு பிள்ளைங்க அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்பட இருக்கிற உங்க மில்லுக்கு கையெழுத்து போட கார்ல வந்ததாக நீங்க சொல்றீங்க எது இது கார் தெரு இது மில்லு கையெழுத்து போட கார்ல வந்தாங்களா கார்ல தான் வந்தாங்க மிஸ்டர் ஏகாம்பரம் கார்ல வந்த வரைக்கும் உண்மை ஆனா கையெழுத்து போட்ட இடம் வேற ஊருக்கு வெளியே உங்களுக்கு ஒரு பங்களா இருக்கா அந்த பங்களாவுக்குள்ள அந்த பிள்ளைங்க வரது கிடையாது கேள்வி அதல்ல ஊருக்கு வெளியே உங்களுக்கு ஒரு பங்களா இருக்கா இல்லையா இருக்கு குடிப்பழக்கம் உண்டா குடிப்பீங்களா சார் குடிப்பேன் பர்மிட் இருக்கா எப்பவும் கைவசம் இருக்கு எடுங்க பாப்போம் மிஸ்டர் ஏகாம்பரம் இதுல நாலு யூனிட்னு போட்டுருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் நாலு பாட்டில்னு அர்த்தம் ஒரு மாசத்துக்கு ஆமா ஏன் சார் இந்த நாலு பாட்டில நீங்க தனித்தனியா வாங்குவீங்களா இல்ல ஒண்ணா சேர்த்து வாங்குவீங்களா ஒன்னோ ரெண்டோ வாங்கிக்குவேன் அது தீர்ந்த உடனே மறுபடியும் வாங்கிக்குவேன் இதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வாங்குவீங்க ஆமா இந்த நாலு பாட்டில எப்பவாவது ஒண்ணா சேர்த்து வாங்கிருக்கீங்களான்னு கொஞ்சம் கவனப்படி சொல்லுங்க பாப்போம் ஒரே ஒரு முறை வாங்கிருக்கேன் என்ன தேதி சார் அது ஞாபகம் இல்ல இதுல இருக்கு நீங்களே பாத்து சொல்லுங்க பிப்ரவரி 28ஆம் தேதி நாலு பாட்டில் வாங்கிருக்கீங்க ஆமா இந்த பிள்ளைங்க கையெழுத்து போட்ட தேதி என்ன சார் பிள்ளைங்க கையெழுத்து போட்டதுக்கு இந்த பாட்டிலுக்கு சம்பந்தம் கிடையாது சார் தேதி அதல்ல பிள்ளைங்க கையெழுத்து போட்ட தேதி என்ன பிப்ரவரி 28ஆம் தேதி நாலு பாட்டில சேர்த்து வாங்கின தேதி என்ன பிப்ரவரி 28ஆம் தேதி தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் மிலார்ட் ப்ளீஸ் நோட் தி மிஸ்டர் ஏகாம்பரம் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களே பிள்ளைங்க பத்திரம் அந்த பத்திரம் எங்கே யாரால் தயாரிக்கப்பட்டது அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அவங்களே எழுதி கொண்டாங்க எழுதி கொண்டாங்களா ஆமா சார் அவங்க எழுதி கொண்டாங்க எழுதியா சார் கொண்டாங்க ஆமா சார் அதுல டைப் பண்ண சார் அடிக்கப்பட்டிருக்கு ஆமா டைப் அடிச்சு கொண்டாங்க தான் நான் எழுதி கொண்டாங்கன்னு சொன்னேன் எங்க டைப் அடிக்கப்பட்டது அது எங்க போய் அடிச்சு கொண்டாங்க யாருக்கு தெரியும் 1 நிமிஷம் இது என்ன ரசீது இது காருக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டதுக்காக நான் கொடுத்த ரசீது இந்த ரசீதே நீங்களே உங்க சொந்த மிஷினலயே டைப் அடிச்சு உங்க கையாலயே ஸ்டாம்பிய ஒட்டி கையெழுத்து போட்டு கொடுத்ததா போன கேஸ்ல சொல்லி இருக்கீங்க எஸ் இப்போ ஒத்துக்கறீங்க எஸ் எஸ் 1 நிமிஷம் அந்த பத்திரத்தை எடுங்க मेपी இதிலிருந்து இந்த ரசீது எந்த டைப்பிஸ்னால் டைப் அடிக்கப்பட்டதோ அந்த மெஷினில் உள்ள எஸ் என்ற அச்சின் மேற்பகுதி உடைந்தோ அல்லது தேய்ந்தோ போயிருக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரிய வருகிறது இந்த ரசீதை போலவே பிள்ளைகள் கையெழுத்திட்டு கொடுத்திருக்கும் அந்த பத்திரத்திலும் எங்கெல்லாம் எஸ் என்ற எழுத்து வருகிறதோ அங்கெல்லாம் அந்த எஸ் என்ற எழுத்தின் மேற்பகுதி இங்குதான் எழுதப்பட்டிருக்கிறது वरवे மூணு புள்ளைகளோ உங்க முதலாளிக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டாங்களே அது சம்பந்தமா நீ கொண்ணும் தெரியாத நான் உண்டு என் ஜோலி உண்டு கையெழுத்து போட்டது ஏத்த விட்டு பிள்ளைங்க தானே அது சம்பந்தமா நீ கொண்ணும் தெரியாத உண்டு என் ஜோலி உண்டு ஏதோ தெரியாது அது அவங்க மாதிரியே கையெழுத்து போட்டாங்க அது சம்பந்தமா தான் நீக்கு நான் உண்டு என் ஜோலி உண்டு உமக்கு பிள்ளை குட்டி உண்டா அது சம்பந்தமா நீ கொண்ணும் தெரியாத நான் உண்டு என் ஜோலி உண்டு எப்படியாவது போய் தொலைங்கோ நானும் ஒதுங்கிட்டேன் அங்க வக்கீல் வா அந்த நேரத்துல இந்த சர்வ செண்டால என் பேரையே இதுல போட்டு என்ன உங்க முன்னாடி கொண்டு வந்துட்டு வேடிக்கை பாப்பான்னு நான் அப்ப சொப்புறத்திலே நினைக்கல என்ன அப்போ விஜயரங்கம் என்கிற உம்முடைய பெயரை இந்த பத்திரத்தில் எழுதியது உம்முடைய முதலாளி ஏகாம்பரம் தான் என்று இப்போது சொல்கிறீர் அதுதான் சத்தியம் மிஸ்டர் விஜயரங்கம் இங்கதானே நிக்கிறேன் இப்போதைக்கு நீங்க இறங்க போறதில்லை அது பெரிய இஷ்டம் விஜயரங்கம்
இந்த பத்திரத்துல சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறது நீங்க தானே நான் சொல்றேன். ஐயோ நானு விஷயம் நீதிமன்றத்துல இவ்வளவு தூரம் வெட்ட வெளிச்சு ஆனதுக்கு அப்புறம் எங்க சாட்சி கையெழுத்து போட்டு நமக்கு ஆபத்து வந்துருவோங்கிற பயத்துல நீர் போட்ட கையெழுத்து நீரே இல்லைன்னு மறுத்து உங்க முதலாளி ஏகாம்பரத்து மேல அநியாயமா படிய சுமத்துறீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல இதுல இருக்கிற கையெழுத்து ஏகாம்பரம் போட்டதுதான் நான் சொல்றேன். கள்ள கையெழுத்து போடுற அளவுக்கு ஏகாம்பரம் அயோக்கியன் அல்லன்னு நான் சொல்றேன். கள்ள கரத்திலேயே தொழிலா கொண்டிருக்கிற இந்த ஏகாம்பரமா கள்ள கையெழுத்து போட்டுக்க மாட்டான் நீங்க சொல்றேன். நம்பர் ஒன் கள்ள கரத்திலேயே வீடு அதுல இருந்து தான் தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தேதியை தள்ளி போட்டு அந்த காரவித்த இந்த ஏகாம்பரமா கள்ள கையெழுத்து போட்டுக்க மாட்டான் நீங்க சொல்றேன். கூட பிறந்த தம்பிக்கு சோறு போற மறுத்து அவன் எழுத்தாத்துல போய் வக்கீல் அள்ளி போட்டு ஜீவிதம் பண்ண முடியாது வச்சுட்டானே அந்த ஹிருதயம் இல்லாத ஏகாம்பரமா கள்ள கையெழுத்து போட்டுக்க மாட்டான் நீங்க நினைக்கிறேன். ஏது மரியாதை ஏத்தாத்து குழந்தைகளை அழைச்சுன்னு வந்து அவளுக்கு ஃபுல்லா தேர்த்தத்தை போட்டு மூணு குட்டிகளை அழைச்சுன்னு வந்து ஆரம்பிட்டு அந்த பசங்க மயங்கி இருக்கிற நேரமா பார்த்து அந்த மூணு பசங்க கிட்ட இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கினானே அந்த முடிச்ச வச்சு ஏகாம்பரமா கள்ள கையெழுத்து போட்டுக்க மாட்டான் நீங்க சொல்றேன். அந்த மூணு குட்டிகளை எப்படி ஆடினாங்க? ஐயோ 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 அவ்வளவு வசிங்கமா ஆடினாங்க. அப்சன் சுமாரா ஆங்க வக்கீல் அண்ணா இந்த செண்டான அந்த குட்டிகளை எங்க இருந்துதான் அழைச்சிட்டு வந்தானோ இல்லவோ அந்த குட்டிகள் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அண்ணா. மிஸ்டர் விஜயரங்கம் இந்த மூணு பிள்ளைகளும் கையெழுத்து போடும்போது அந்த பெண்கள் மூவரும் கூட இருந்தாங்களா? கூட இருந்தாரா? இந்த மூணு பசங்கள்ல மூத்த போயிருக்கானோ இல்லையோ அவன் ஒரு குட்டி மடியில தலைய வச்சுண்டு அனந்தசேன கோலமண்ண விழுது போட்டான். விஜயரங்கம் போகலாம். இந்த வழக்கில் உள்ள ஆதாரங்களை பரிசீலிக்கும் இடத்து பிரதிவாதி ஏகாம்பரம் இம்மூவரையும் திட்டமிட்டு ஏமாற்றும் நோக்கத்துடன் அவர்கள் சுய நிலைமையில் இல்லாத நேரத்தில் கையெழுத்து வாங்கியதுடன் பொய் கையெழுத்தும் போட்டு பொய் தஸ்தாவேஜும் தயாரித்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. ஆகவே ஏகாம்பரத்தை இபிகோ 420 செக்ஷன் படி கைது செய்ய உத்தரவிடுகிறேன். வழக்கை நல்ல நுண்ணறிவுடன் பரிசீலித்து நீதி நிலைநாட்ட என குற்ற துணையாயிருந்த இளம் வழக்கறிஞர் திரு முருகன் அவர்களுக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியம் ஜெயிச்சு போச்சு. நீங்க பண்ண கர்மத்துக்கு வெற்றி கிடைச்சு போச்சு. நம்ம சொத்து நம்ம கிட்டே வந்துருச்சு. இதுதானுங்க பிள்ளைங்க கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம். பாத்தியம்மா முன்னுக்கு வரணும்ன்ற ஆசையும் அக்கறை உள்ள இந்த பிள்ளைய படிக்க வச்சு அவன் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை மீட்டு கொண்டாந்துட்டான். நம்ம சொத்தையும் திருப்பி கொண்டாந்துட்டான். அவனுக்கு செலவு பண்ண விட அதிகமா செலவு பண்ணி நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு என்ன ஆச்சு? ஏன் கவனப்படுத்துறேன்னா பொறுப்புரட்சி இல்லாத பிள்ளைகளுக்கு சொத்து போய் சேர்ந்தா அது நம்ம குடும்பத்துல என்னென்ன நடந்துச்சா அத்தனையும் நடக்கும். அதனால படிக்கணுங்கிற அக்கறை உள்ள பிள்ளைகளுக்கு பயன்படுறதுக்காக நம்ம சொத்துல பெரும்பகுதி தர்மம் பண்ண போறேன். அதே நேரத்துல நம்ம பிள்ளைங்க அன்னன்னைக்கு உழைச்சால்தான் சோறுங்கிற நிலைமையில இருந்தால்தான் நிரந்தரமா சரியா இருப்பாங்க. அதுக்கு எவ்வளவு சொத்து தேவையோ அவ்வளவுதான் கொடுக்க போறேன். அது கூட எங்களுக்கு வேணாம் பெரியப்பா. இனிமே நாங்க பாடுபட்டு உழைச்சே சாப்பிடுறோம். இல்லப்பா எதுக்கும் ஒரேடியா போகப்படாது. அங்கங்க நிதானம் தேவை. வந்து நம்ம பாப்பாவை எழுத்த விட்டு பிள்ளை கொடுத்துட வேண்டியதானே? அதான் உன் புருஷன் அன்னைக்கே முடிச்சுட்டாரம்மா. என் பொண்ணு கெடுத்துட்டாங்க கெடுத்துட்டான்னு ஊரையே கூட்டி பத்திரிக்கை வச்சுட்டானேம்மா. இப்ப என்ன பண்ண முடியும்? அவன் தான் குத்தானோ. ஆனா ஒண்ணு சொல்றேம்மா, அந்த புள்ள மனோகரன் உனக்கு மருமகன் ஆவறதுக்கு தகுதி உள்ள பையன். ஆண்டவன சாமியோ நீ கொடுத்த பூமி பைய பைய முன்னேற கைய கொஞ்சம் காமி பைய பைய முன்னேற கைய கொஞ்சம் காமி பொறுமைக்கு ஒரு சமுத்திரம் புகழுக்கு ஒரு கோபுரம் அமைதிக்கு ஒரு களஞ்சியம் அன்புக்கு ஒரு பொக்கிஷம் ஆண்டவன சாமி நீ கொடுத்த பூமி பைய பைய முன்னேற கைய கொஞ்சம் காமி பைய பைய முன்னேற கைய கொஞ்சம் காமி ஆண்டவன சாமியே